கிறிஸ்தவ வாழ்க்கையை மாதிரி ஒரு பாக்கியமான வாழ்க்கை உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். விசுவாசிக்கிறேன், ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதானா? கேட்டு கேட்டு வாங்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. கேட்டு வாங்கக்கூடாது, தானாக வரணும், தானாக கணிக்கணும். தானாக கணிஞ்சாதான் இன்பமே, அதை சுவையே தனி. பத்து வயசாக இருக்கும் பொழுது நாங்கள் இருந்த லைன் வீட்டில் மூணாவது வீடு ஒரு கிறிஸ்தவங்க வீடு. எங்கள் வீடு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து அஞ்சு வீடு இருந்துச்சு அந்த லைனில், அஞ்சு நாலு அஞ்சு வீடு. ரெண்டாவது வீடு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யாரோ வருவாங்க போ, மாற்றி மாற்றி வந்துட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டும் தேர்டும் மாறின வீடு, பல வருஷங்கள் ஒன்றா நாங்கள் இருந்தவங்க. கிறிஸ்தவங்க வீடு 31st நைட்டு 10 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு ராஜமக்கா ரோடாக்கா ஜெயபால், டேனியல் ஜெயபால் கருணாகரன், நான் பைபிள் எடுத்துகிட்டு சேர்ச்சிக்கு போயிடுவாங்க. யோசிப்பேன் நான், பத்து வயசு, பத்து எஸ் பத்து வயசு தான், பத்து வயசு தான், 10-11 வயசு. நாங்களும் கோயிலுக்கு போகிறது உண்டு, நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தவன், நாங்களும் கோயிலுக்கு போகிறது உண்டு. ஆனால் இந்த மாதிரி நைட்டில் வந்துட்டு 10 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு வருது, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். அதை பற்றி ரொம்ப நான் யோசிக்கலை, அப்படி ரொம்ப யோசிக்கவே இல்லை, அப்படியே விட்டாது. சரியாது, அவங்க மதம், அவங்க பண்ணுறாங்க நினச்சிட்டேன் நான். 69வது வருஷம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு ஆண்டவராக இயேசுவை சந்திக்கக்கூடிய, வாழ்க்கை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அந்த வருஷம் முடிந்து புதிய வருஷம் 70 ஆரம்பிக்க இருக்கிறது. அது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு இரவு ஆராதனைக்கு போனது கிடையாது. முதல் முறையாக எனக்கு புதுசாக இருந்தது எனக்கு எல்லாமே. 9 மணிக்கு ஆரம்பித்தாங்க, 9 மணிக்கு ஆரம்பித்து விடிய விடிய 5 மணி, நான் பேசும்போது ஏன் ஹவுல் பண்ணுன்னு தெரியல, பாடினா தான் ஹவுல் பண்ணணும். விடிய விடிய 5 மணி வரைக்கும், 5 மணி வரைக்கும் கொஞ்சம் பேர் தூங்கினாங்க, அது வேறு விஷயம், நான் தூங்கவே இல்லை. ஆச்சரியமாக இருந்தது, எப்படி அது மாதிரி அப்படின்ட்டு. கிறிஸ்தவ மக்கள் ஒரு அந்த ஒரு ஜாதி தான் ஆண்டவருக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஜாதி. ஆமே, நீங்கள் அப்படிதானா? நம்ம எல்லாம் அப்படிதானா? நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அப்போ என்ன நன்றி சொல்ல போகிறோம்? இந்த வருஷம் முழுக்கும், இந்த 2020 வருஷம் முழுக்கும் நமது வாழ்க்கையிலே, நமது சகோதரர்கள் வாழ்க்கையிலே, நமது உறவினர்கள் வாழ்க்கையிலே, நமக்கு தெரிந்தவர்கள் நடந்த பல காரியங்கள், நம்ம வாழ்க்கை நடந்த பல சமயம் நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்து அதன் பிறகு அந்த ஸ்தோத்திரத்தோடு கூட புதிய ஆண்டிலே பிரவேசிக்க போகிறோம். அதனால் அன்னைக்கு இருந்த உற்சாகம் எனக்கு இன்றைக்கி இருக்குது. நான் ஆச்சு, நான் கிறிஸ்தவனாய் 50 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் அந்த ஆண்டவர், அவருடைய வசனம், அவருடைய பாட்டு அப்படின்னா ஒரு தனி இன்பம் தான் அதில். அது எல்லோருக்குள்ளேயும் இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் நான் பேசுகிறேங்க, இல்லாட்டியுமே பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை வரணும், எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு வேகம் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த வருஷம் முழு நடந்த சம்பவங்கள் பல எழுதி வந்துக்கிறேன். ஜனவரியில் ஆரம்பிச்சிலிருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் நடந்த பல சம்பவங்கள், மகிழ்ச்சியான சம்பவங்கள் இருக்கிறது, வேதனையான சம்பவங்களும் இருக்கின்றன. மருத்துவமனைக்கு போனவர்கள் இருக்கிறார்கள், அறுவை சிகிச்சைக்கு ஆளானவர்கள் இருக்கிறார்கள், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு திருமணமானவர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பிள்ளை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் வீடு புதுசாக கட்டினவங்க இருக்கிறாங்க, ஏற்கனவே கட்டிக்கிற வீட்டில் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணவங்க இருக்கிறாங்க. அதுவும் நிறைய வாழ்க்கையில் நல்ல நல்ல காரியம் நடந்திருக்கின்றன. அவை அனைத்திற்கும் நாம் ஆண்டவரை ஆண்டு நன்றி செலுத்த வேண்டியது மிகவும். அதுக்கு தான் இந்த கூட்டம், நன்றி செலுத்துவதற்காக இந்த கூட்டம். அதனால் எல்லோருடைய மனமும் எல்லோருடைய கருத்தும் கவனமும் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும், ஈடுபட்டிருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா எல்லோருமாக? இந்த 2020 முழுவதிலேயும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக எல்லோருமாக வாய் திறந்து சற்று நேரம் அவர் சோத்திரம் பண்ணலாமா? எனக்கு செய்த
நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. 2020 வருஷம் முழுவதிலேயும் ரட்சிக்கப்பட்ட மகனாகவே ரட்சிக்கப்பட்ட மகளாகவே இருக்க உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பல முறை விசுவாசத்தை அசைத்து பார்க்கக்கூடிய சம்பவங்கள் வந்தாலும் கூட இன்றைக்கும் இந்த நேரத்திலே விசுவாசியாக வந்து உட்கார்ந்துக்கிறேனே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வாய் நேர்ந்த ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாதன் உம் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாதன் உன் நாமம் நமஸ்கரிக்க. கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய். மாலும்மையா போதகரே, அந்தமிடம் தங்கியிரும். மாலும்மையா போதகரே, அந்த மிடம் தங்கியிரும். சேருமையா பங்கியிலே, சேருமையா பங்கியிலே, சிறியவனா எங்களிடம், சிறியவனா எங்களிடம். மாலும்மையா போதகரே, அந்தமிடம் தங்கியிரும். எம்மாவருக்கு போன சீஷர்கள் அன்றைக்கு எருசலேமில் நடந்த பல சம்பவங்களை, வேதனையை, துக்கத்தை, ஆற்றாமையை ஒருவர் ஒருவர் பகிர்ந்து கொண்டு போய்க் கொண்டிருக்கிற வேளையிலே நாதன் இயேசு ஏது மரியாதையோர் போல அவர்கள் பக்கமாக வந்து சேர்ந்தார். கிளியோப்பாவின் நண்பருக்கும் ஒரே துக்கம், வந்தவர் யாரும் வழிபோக்கர் கூட வருகிறார் என்று சொல்லி அவரோட பேச ஆரம்பித்தார்கள். அவர் கேட்டார், என்னங்கய்யா துக்கமோத்தோடு போகிறீர்கள் என்று கேட்டார். அவர் கேட்டார்கள், நீங்க எருசலேமுக்கு புதுசாயா? இந்த மாதிரி நடந்து போச்சுங்கய்யா, இயேசுனு ஒருத்தர் இருந்தாரியா, அவர் தாயா மேசியான்னு நினைச்சோம், இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பார்ன்னு எதிர்பார்த்தோம் யா, ஆனா அவர் அநியாயமா கொண்டுட்டாங்கய்யா. அதாவது பரவாயில்லையா, கொண்டுட்டாங்க, சரி வேதனை ஒரு பக்கம். நீ காலையில எங்க அந்த அந்த சரீரத்துக்கு நாங்க வாசன தெய்வ திறமையை சேர்க்கலாம் சொல்லிட்டு எங்க சகோதரிகள் கொஞ்சம் போனாங்கய்யா, சரீரத்தையே காணலையா, அதை கூட விட்டு வைக்கலையா, பாவீங்க என்ன வேதனை பாருங்க ஐயா அப்படின்ட்டு வேதனையை சொன்னாங்க. அப்போ இயேசு வந்துட்டு மோசேயின் ஆகமத்திலிருந்து விவரித்து கொடுத்தார். என்ன இவ்வளோ தூரம் விளங்காமல் இருக்கிறீங்களே, மந்த புத்தியா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது, இவ்வளோ நடந்திருக்குது, இவ்வளோ பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் விளங்கலை இது வரைக்கும் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். பண்ண கேட்டு வந்தாங்க. கேட்டு வந்த உடனே ஊர் வந்துச்சு, 8 மைல் தூரம், எங்கள் எருசலேமுக்கும் எம்மாவுக்கும் 8 மைல் தூரம். எம்மா ஊர் வந்துருச்சு, பைபாஸில் போயிட்டுக்கிறாங்க. ஊர் வந்தது பைபாஸ் விட்டு உள்ளே இறங்கினாங்க. இயேசு வந்துட்டு அப்படியே நேராக போகிற மாதிரி பாவலை காமிச்சார். ஐயா இவ்வளோ தூரம் போய் வந்தோம், வீட்டு வரைக்கும் வாங்க, வந்து சாப்பிட்டு போய் கை நினச்சிட்டு போயிடுங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அதை வச்சுருந்து நாங்கள் அந்த பாட்டு, வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கியரும், நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாதன் உம் நாமம் நமஸ்கரிக்க, கழித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வாய் என்று சொல்லி பாடி வச்சாங்க. இரவிலே கூடி வந்திருக்கிறோம், இந்த இரவை சனியனத்தை கழிக்க இருக்கிறோம் கர்த்தாவே. காதலனே எங்கள் ஆர்வையரே, கருணை செய்யும் கர்த்தாவே என்று சொல்லி கேட்க வேண்டிய அற்புதமான ஒரு நேரம். கரங்களை வைத்து சொல்லலாமா, எங்கள் ஆர்வையரே, எங்கள் அற்புத நாதரே,
எப்படி எங்களுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்தருளும். எங்களுடைய வாழ்க்கை நான் ஏறெடுக்கிற துதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க தாவே. இந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளை ஒன்றாக சொல்லி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கின்ற வேளையிலே ரட்சகா, உமது நாமத்திற்கு மகிமை கூட்டப்படட்டும், எங்களுடைய வாழ்க்கை திருத்தி அமைக்கப்படட்டும் கர்த்தாவே. உமக்கே கோடாகக்கூடி ஸ்தோத்திரம், கோடாகக்கூடி ஸ்தோத்திரம். ஜனவரி 2020 இதே இடத்துல பேசணும். 2020 விஷன் சொல்லி பேசணும், ஞாபகம் இருக்குமா தெரியல. 2020 விஷன், தட்ஸ் த கரெக்ட் விஷன். இந்த வருஷம் போது கரெக்டான விஷனோட போகணும் சொல்லி ஆரம்பித்தோம். நல்ல வேலை கோல்டன் இயரு பாக்கி மாதிரி சொல்லா விட்டேன். நான் சேர்த்து வச்சு உதச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன கோல்டன் இயர் சொன்னேன், தங்கமான மாதம் சொன்னேன், இந்த மாதிரி பரிதாபம் ஆயிடுச்சுன்ட்டு. அது மாதிரி வாயில் வரமாட்டேங்க நமக்கு. சரி, பட் விஷன், ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் என்று சொன்னோம், ஆரம்பித்தோம். அந்த மாதமே சவரி காஞ்சனாவுக்கு ஒரு அறுவை சிகிச்சை. சடன்னா ஒரு வழி அது போகணும், அறுவை உடனே பெருனா யோசித்து பார்க்கறது கேட்டேன், மாத்திரை மருந்து மருந்துலாம் கேட்டேன். நேரம் டேரெக்டாக அறுவை சிகிச்சை போயாச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஆனால் இன்றைக்கி சுகமாக இருக்கிறோம். இருக்கீங்களா காஞ்சனா? எஸ் அது பின்னாடி கொஞ்சம் எந்திரிச்சு, எஸ் பின்னாடி திரும்பாரு, பின்னாடி திரும்ப எல்லாரும் அது பாருங்க. தெரியுது, தெரியுது, கை வைத்துங்க காஞ்சனா. எஸ் அவங்க தான் கரங்களை தெரிய சோதனை மாதிரிலாமா, சுகமாக இருக்கிறாங்க இன்றைக்கி. உட்காருங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அது அறுவை சிகிச்சு அருமையாக கர்த்தர் சுகம் கொடுத்தார். இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். கர்த்தர் இன்றைக்கு நல்லவர். என் பரிகாரியாகிய கர்த்தர், உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் பரிகாரியாகிய கர்த்தர். மக்கே கோடாக்கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்புறம் அதே மாதம் சகோதரி சந்திரா பால் பாண்டியா அவருடைய சகோதரர் ராஜேந்திரன், அருமையான சகோதரர், அவர் கர்த்தருக்குள் நித்திரடைந்தார், மரணமடைந்தார். அவர் மனைவி, ரெண்டு பிள்ளைகள் திருமணம் ஆயிடுச்சு. அவங்களும் பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. வியாபாரத்தில் இருந்தவர், நல்ல சகோதரன். யாராக இருந்தாலும் ஒரு நாள் உலகத்து விட்டு போகிறவங்க தானே, எல்லாரும் அப்படி தானே? எஸ் சார். நோ பாஸ்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப நாள் இருக்க போகிறோம். நீங்கள் வேறு, ரொம்ப நாள் இருக்கு, ஒரே ஒரு பரலோகம் தான். எஸ் சச் ஜஸ்ட் வி ஆர் பாசிங் த்ரூ திஸ் பிளேஸ். டைம் வரும்போது பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு பாட்டே இருக்குது, ஐ வில் ஃப்ளை அவே, ஓ க்ளோரி, ஐ வில் ஃப்ளை அவே வென் ஐ டை, ஹல்லேலூயா, பை அண்ட் பை ஐ வில் ஃப்ளை அவே அப்படின்னு பாட்டு போடுவார். ஜிம்ரிஸ் பாட்டு ஓடி வச்சுப்பாரு. சாகும்போது ஹல்லேலூயா பை பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாராம். அதான் அந்த கிறிஸ்தவத்துக்குன்னு தனி ஒரு சிறப்பு. அது மரணத்தை பார்த்து ஐயோன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மரணம் வருகிற பை பாய், ஐம் கோயிங் ஹோம், பாய், சி யூ, அது மாதிரி. எங்கே பார்க்கறது? ஒரு நாள் வரும், இயேசு திரும்பி வருவார், அவரை பார்ப்போம் எல்லோரும் வாங்க. ஹல்லேலூயா. பிப்ரவரி மாதம் சார் பில்லாபுஸுடைய தாயார் மரணமடைந்தார்கள். அதே மாதம் ஒரு பக்கம் மரணம், ரெண்டு படி தள்ளி ஒரு சுகப்பிரசவம். சாமுக்கும் துர்காவுக்கும் ஆண்டு அருமையான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். கரங்களை தேடி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்கு அடுத்தாப்புல அதே மாதம் ஒரு மரணம், ஒரு பிறப்பு, அடுத்த ஒரு மரணம். யார்? ஜெயச்சந்திராவுடைய மாமியார், ஆனந்தருடைய அம்மா, அவங்கள் மரித்தார்கள். சார், இந்த மரணம், பிறப்பு, இறப்பு, கஷ்டம், வேதனை, துன்பம் எல்லாம் கலந்து கலந்து வர்றது. அதனால தான் இயேசு சொன்னார், வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எல்லா நேரமும் கூடவே வருகிற கர்த்தறிவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. மார்ச் மாதம் இதுக்கிடையில் நம்ம இந்த ஸ்பிரிட்ஸ் போகிறமே, இதுக்கிட்ட ஜனவரி பிப்ரவரி இடையில் பின்னால் ஒரு பெரிய சாத்தம் ஒன்று வந்துட்டுருக்குது. சைனாலேருந்து ஆரம்பித்து மெதுமெதுவாக வந்துட்டுருக்குது. அங்கங்கே சொல்கிறாங்க வருது, அந்த பெரிய பெரிய இதாக கிளம்புன்னு. இங்கே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை நம்ம ஆளுங்க. அப்போ தான் அமெரிக்காலேருந்து பிரசிடெண்ட்டை கூப்பிட்டாச்சு, வச்சு பெரிய தட்டா புட்டால் மீட்டிங் வச்சு ஐயா வர சொல்லிட்டு சேரி கண்ணப்படக்கூடாது சொல்லிட்டு சவரே கட்டி விட்டாச்சு. ஐயா கண்ணு படக்கூடாது, எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பங்களாவாக தெரியணும்ட்டு. அந்த மாதிரிலாம் இப்போ நமக்கு தெரிஞ்சதான் நமக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ எப்படின்னு தெரியல. நான் சொல்கிறது முதல் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வச்சுக்கலவன், அந்த மலையாள ஹோட்டல் சொல்லுவாங்க, காக்கா ஹோட்டல் அடிப்பாங்க, டீ சாப்பிட்டு வருவோம். டீ சாப்பிட்டு வரும்போது பல்லு குச்சி வச்சு எடுத்துக்கணும், கையில் வச்சுக்கிட்டு பல் குத்துறதுக்கு. டீ சாப்பிட்றதுக்கு எது பல் குத்தணும்?
ஏன்னா வெளியில் வரும்போது தெரியணுமா பாயாசம் விடுறது மாதிரி நினைக்கணுமா மக்கள். இப்போ பெருமை இருக்கிறது சரி பார்த்துட்டு போகிறேன், அது அதை மறைச்சிடணும், மறைச்சி பரிசாக கட்டி வச்சு பண்ணணும். அது வந்துட்டே இருக்குது. சரி மார்ச்சில் இங்கே என்ன பால் கோவிந்த் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி சாயங்கள் இன்றைக்கி முழுக்க அவர் தான் இங்கே இந்த என்ன பார்த்துட்டு இருந்தது. அவருக்கு இந்த பின்பக்கம் ஒரு வேதனை மாதிரி வரும்போது வலி மாதிரி வந்து டைலத்தை போட்டு தடவு தடவை தடவை எசேக்கியல் என்ன சேர்த்து அவங்க இருக்கிற பலமெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டாங்க, கையே வராது போயிடுச்சு, கையே வராது போயிடுச்சு, வார்த்தை வரல. இதே கொஞ்சம் தொண்டையில் வச்சு பிரச்சனை அவருக்கு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அது பத்தாது அப்படின்னு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அவருக்கு தான் டைஃபாய்டு வேறு. எத்தனை டைஃபாய்டு, என்ன கை அசைக்க முடியல, காலசி முடியல கூட கடைசி சுகம் பெறது யாரும் நம்ம தான். சுகம் கூட கருத்தை கூடவே இருக்கிறார். கரங்களை ஒத்து கத்துற சோத்திரம் அல்லாமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, அட்டேப்பா இப்படி கஷ்டம் கொடு, ஆமாம் கஷ்டம் கொடுக்குற கத்தறிவர். அதனால தான் எந்த கஷ்டத்தில் போனாலும் முகம் சுழிக்கக்கூடாது, பயந்துடக்கூடாது, ஒரு மாதிரி சோர்ந்து போயிடக்கூடாது. சுகம் கொடுக்குற கருத்தை, அற்புதம் செய்கிற கருத்தை கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மாதம் சிஸ்டர் நிருபா ஜெயராஜ் சர்ச்சுக்கு வந்துட்டு அன்றைக்கி அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, கொஞ்சம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாமன்னு சொல்லிட்டு ஆட்டோலேருந்து இறங்கி போய் உதவி செய்ய போய் டப்புன்னு கல்லு தேடி கீழே விழுந்து முழங்கால் ரைட் முழங்கால் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் போட்டாச்சு. இன்றைக்கி சுகமாக்குறாங்க தான். அதுக்கு ஒரு நாள் தான் ஒன்றுமே நிறைய, அதாவது நான் என்னை கீழே விழ தள்ள பண்ணினாய் என் சத்துருவே மகிழாதே, நான் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா 16ஆம் தேதி கடைக்கு போனால் பயங்கர ரஷ், ஒவ்வொருத்தரும் ட்ராலி எடுத்துகிட்டு அரிசி கொட்டி அரிசி பருப்பு சுகர் கொட்டி கொட்டி எடுத்து போகிறானுங்க, ட்ராக்கே காலி ஆகிடுச்சு கடையில். போய் பார்க்குறேன் என்ன அதே மாதிரி பார்த்து, நீங்கள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் பண்ணிங்கன்னா லைனாக அடித்து வச்சுமா, அதை அலமாரியில் ஒன்றுமே இல்லை, காலியாகுது. ஏன்னா பார்த்தா இது லாக்டவுன் பண்ண போகிறாங்க, அதனால் எல்லாம் இன்னும் காடை முடிவாங்க, அதனால் கவர்மெண்ட் அவங்கவுங்க சும்மா அந்த நூடுல்ஸ் எடுத்து போடுறது என்ன, சுகர் எடுத்து போடுறது என்ன, பருப்பு எல்லாம் மொத்தமாக கடையவே காலி பண்ணிட்டானுங்க. 17ஆம் தேதி ஸ்கூல்ஸ் பப்ளிக் பிளேசஸ் பார்க் எல்லாம் க்ளோஸ்ட், ஏன் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுலேருந்து வந்ததுடா எப்பா அன்னைக்கு ஆரம்பித்தது, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு ஜோம் பண்ணிட்டு போனோம், அதுலேருந்து ஆரம்பித்தது, இன்ன வரைக்கும் போகல. அது இன்னி இப்போ எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பக்கத்துல பார்த்தாலே பயமாக இருக்குது, இதுக்கு கொரோனா இருக்குமோ இதுக்கு கொரோனா இருக்குமோட்டு. அதில் வேற சொல்லிட்டா போதும், ஐயோ பார்த்து பார்த்து நம்மளை மாதிரி ஒருத்தனை ஒருத்தர் சிண்டு முடிச்சு விடுறது யாருமே கிடையாது, உலகத்தில் யாருமே கிடையாது. ஒருத்தனை ஒருத்தர் சிண்டு முடிச்சு விட்டாங்க, இவன் அவனை பார்த்து சந்தேகப்பட வேண்டிய, அவன் இவனை சந்தேகப்பட வேண்டியது. கடையில் போய் நின்னா ஹே தள்ளி நில்லை அப்படிங்கிறான், எப்போ எனக்கு ஒன்றும் இல்லைப்பா தள்ளி நில்லை நீ அப்படின்ற, நம்மளை என்ன பண்ணுறது, அது சந்தேகம் இருக்குமோ நம்ம வந்து பிடிச்சிக்குமோ என்ன பண்ணுறது, பயம் குழப்பம் சிட்டி முழுக்கும் ஒரு விதமான ஒரு பதட்டம். ஊரே மூடி போட்டாங்கல்ல, நீங்கள் பார்த்து பார்த்தோம்ல ஊரே மூடி, அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, பார்த்ததே கிடையாது. என்ன சண்டேஸ் கொஞ்சம் காலியாக இருக்கும், வெளியில் போய் ஃப்ரீயாக இருக்கும், அது ஒன்று பார்த்து உண்டு. ஆனால் இந்த மாதிரி இரவும் பகலும் ஃபுல் லாக்டவுன், இதுக்கிடையில் அந்த லாக்டவுன் ஆரம்பிக்குது. லைசா மேரி பால்கோவினுடைய மனைவி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, பிழைப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பில்ராத்தில் வச்சுருந்து அதுக்கப்புறமா கேஎம்சி கொண்டு வாங்க முடியாட்டாங்க, கேஎம்சி எடுத்துகிட்டு போய் உணர்வே இல்லை, போய் பார்க்குறோம் உணர்வே இல்லை. ஆனால் இன்றைக்கி நல்லா தான் இருக்கிறாங்க. லைசா மாரி இருக்கீங்களா, லைசா மாரி கொஞ்சம் எந்திரிச்சிடுங்க, வெளியே இருக்காங்க, எஸ் இருந்தாலும் தெரியாது, கை காடுங்க, ரைட், காட் பிளஸ் யூ, சுகமாக கர்த்தருக்கு சோத்திரம், கரம் தேடி கர்த்தருக்கு சோத்திரம் வரலாமா. அதை பார்க்கும்போது தான் தெரியும் ஒரு ஒரு விதமான ஒரு சரியானது கான்ஷியஸ் இல்லாமல் மூர்ச்சியாக கிடந்துட்டு கையில் டியூப்பெல்லாம் போட்டு அப்படியே கிடக்கும் பொழுது பார்க்க பரிதாபமாக இருக்கும், எப்போ போயிடுவாங்களோ அப்படி அந்த மாதிரி இருக்கும் மனசில். இல்லை, ஆண்டவராக பார்த்து ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, மேலே சொல்கிற வரைக்கும் போக போகிறதே கிடையாது, இங்கே தான் இருக்க போகிறோம். ஆமேன் ஹல்லேலூயா. சரி, அதுக்கப்புறமா ஏப்ரல் மாதத்தில் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேலை இல்லை, அப்புறமா வெளியே போக முடியல, எல்லாமே முடிஞ்சு போச்சு.
கடையை மூடிட்டாங்க, வேலை இல்லாது போச்சு, பணம் இல்லாது போச்சு, ஒரே ஒரு தட்டுப்பாடு. ஒரே நைட்டில் இது செய்தி சொல்லியாச்சு, இனிமேல் ஒரு அடுத்த 3 மாதத்துக்கு இது திறக்கிறதே இல்லை அப்படின்னாச்சு. என்ன பண்ணுறது? பயங்கரமான வேதனை. அப்போது நல்ல வேலை நமக்குன்னு உதவி செய்து கர்த்தர் வாழ்வு வச்சுக்கிறார். அந்த ஏப்ரல் மாதத்தில் 67 பேருக்கு கேஷ் கொடுத்து உதவி செய்தோம். அதுக்காக கர்த்தருக்கு 67 ஃபேமிலிக்கு 67 குடும்பங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை காட்டினார். அப்புறமா ஏப்ரல் மாதத்தில் 53 பேர், மே மாதத்தில் 67 பேருக்கு உதவி செய்ய 67 குடும்பங்களுக்கு உதவி செய்ய கற்று உதவி செய்தார். அப்புறமா ஜூன் மாதத்தில் சும்மா அந்த மனுஷனை வேலைக்கு போனாலும் கூட்டி போய், வேலை இல்லைனா கூட்டி போயிட்டு பைக்கில் விழுந்து இந்த ஓட்டிட்டு போலீஸ் எதிரில் இருந்த சகாயம் மாதிரி கால் ஃப்ராக்சர், எங்கெல்லாம் தூக்கிட்டு ஓடு கால் ஃப்ராக்சர், எந்த ஆஸ்பத்திரி எடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ கால் ஃப்ராக்சர் இருப்பா, நோ 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 கொரோனா தான் மட்டும் எடுப்போம், இமேஜ் எடுக்க மாட்டோம் அப்படின்றான். ஃப்ராக்சர் எங்கே போகிறது, எங்கேனாலும் போ. அது மாதிரி அது பயங்கர வேதனைங்க. அந்த மாதிரி டைம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த வேதனை கூட இருக்க கர்த்த கூடதாரு, அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திர சொல்லாமல் எல்லோருமாக சத்தமாக சொல்லுவீங்களா? கர்த்தாவே இந்த வேதனையில் கூட இருந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த மாதம் 80 குடும்பங்களுக்கு பிரதேசம் கொடுக்கறத உதவி செய்தார். அதனால அது யார் கொடுத்தான்னு பின்னால் சொல்கிறேன். 80 குடும்பங்களுக்கு கொடுக்கறத உதவி செய்தார், அவருக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம். அது மாதிரி சரி நம்ம நல்லது செய்வோம், மக்களுக்கு அது உதவி செய்ய உதவியாக இருக்கலாம்னு சொல்லி இருக்கும்போது ஒரு ஷாக்கிங் நியூஸ். இவர் இப்போ நான் சொல்கிறவர், அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். அவரை பார்த்தாலே வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் சும்மா வந்தாலே ஒரு திருப்தியாக இருக்கும். யார்? நம்ம எபினேசர், முத்தையா எபினேசர், மிகவும் வேண்டப்பட்டவர். திடீர்னு அவர் மரணம் அடைந்தார். இந்த ஷாக்கிங் நியூஸ், கொஞ்சம் கூட அதை எதிர்பார்க்கல. அது ஆனாலும் கூட அது எந்த ஷாக்காக இருந்தாலும் சரி, அதுக்காக மாறாக என்னவாக இருந்தாலும் சரி, நமக்கு எல்லாமே மரணமோ ஜீவனோ உயர்வோ தாழ்வோ நமக்கு யார் தான்? கர்த்தர் தான் பெரியவர். அவர் தான் நமக்கு எல்லாமே. ஆமே. அந்த குடும்பத்துக்காக, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் மிக கிருபை பாராட்டுகள் இருக்கிறார். இன்றைக்கு அந்த குடும்பம் சுகமாக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம சாந்தலிங்கத்துக்கு, அவருக்கு சுகவீனமாக போச்சு, அவருக்கு இருமல் மூச்சு தர்றது அந்த மாதிரி அவருக்கும் கஷ்டப்பட்டார். இப்போ சுகமாக தான் இருக்கிறாரு. இங்கே கை வைத்துங்க, இல்லை எந்திரிச்சு எந்திரிச்சு காட்டுங்க, எந்திரிச்சு காட்டுங்க, கரங்களை தேடி கத்திரி சோத்திரம் பண்ணலாமா? நான் சுகமாக தான் இருக்கிறார். கவனிங்க, இது வந்து இந்த சொன்னது இது நடந்து வந்து ஜூன் மாதம், டிசம்பரில் சுகமாக தான் இருக்கிறோம். இன்னும் 21 வருது, சுகமாக தான் இருக்க போகிறோம். ஏன்னா கர்த்த கூட இருக்க வரைக்கும் சுகம் சுகமே. பிகாஸ் சிஸ்டர் சிஸ்டர் பண்ணாங்க ரேச்சல், பிகாஸ் ஹி லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. ஆமென். சேர்ந்து பாடலாம் அந்த ஒரு நம்ம, பிகாஸ் ஹி லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ, பிகாஸ் ஹி லிவ்ஸ் ஆல் ஃபியர் இஸ் கான், because I know my future and life is worth the living just because he lives. அவர் ஜீவிக்கிறபடியினாலே, he holds my future, எதிர்காலத்தில் கரத்தில் பிடித்திருக்கிறபடியினாலே நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே வந்து உட்கார்ந்துக்கிறோமே, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. காரணம், என் எதிர்காலத்தை கர்த்த கையிலே வைத்திருக்கிறார், 2021 கையிலே வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. டக்குன்னு இது ஜூன் மாதம், ஜூலை மாதம் சாந்தலிங்க மருமகளுக்கு அவளுக்கு ஒரு அறுவை சிகிச்சை. அது எதிர்பாராத ஒரு சம்பவம். அது டெஸ்ட்டுக்குன்னு போனாங்க, இல்லை இல்லை விஷயம் வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி பண்ணிடணும் சொல்லிட்டாங்க. ரைட். எதுவானாலும் சரி, உயர்வோ தாழ்வோ, ஆப்ரேஷனோ ஆப்ரேஷன் இல்லையோ, எதுவானாலும் சரி கர்த்தர் கூட இருக்கிறார், அவருக்கே ஸ்தோத்திரம். கரங்களை வெட்டி கற்று ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே எங்களுக்கு காண்பிக்கிற இந்த நன்மைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி. ஜீவி தங்க இதாகிறீங்க, கரங்களை கொஞ்சம் எழுச்சிக்கமா? கரங்களை தெரிய கத்திர ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் கொடுத்த சுபத்திற்காக அவருக்கே ஸ்தோத்திரம். தென் இன்னொரு
வேதனை சம்பவம், அது மரணம்னு வரும்போது வேதனை தான். அது நமக்கு என்ன கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை பேசினாலும் கூட அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆட்டு ஆட்டியது நம்மளை, அதுக்கப்புறம் தானே விசுவாசம் பிடிக்க வேண்டியது. அந்த நேரத்தில் ஒரு 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 அப்படியே கப்புன்னு வந்து பிடிக்கிறது. அந்த மாதிரி ஏன் தட்ஸ் நேச்சுரல், நத்திங் ராங் இன் த ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம். ஸோ ஒரு இஸ்ரேலருடைய மனைவி சாந்தி அவர்கள் மரணமடைந்தார்கள். அவங்க கொஞ்ச நாளாக பலவீனமாக இருந்தாங்க, ஜெபம் பண்ணிக்கிற நான் செய்திருக்கிறோம், ஆனால் இது திடீர்னு அவர்கள் கற்றுக்கொண்டு மரணமடைந்தார்கள். அதே மாதத்தில் சகோதரி மாலா அவர்களுடைய கணவர் வெள்ளிக்கிழமை உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுவும் அங்கேயும் அதே ஒரு வேதனை தான், ஆஸ்பத்திரி இடம் கிடைக்கல, எந்த அரசு தெரியலை. கடைசியில் சேர்த்தாச்சு எங்கேயோ சேர்த்துட்டு சனிக்கிழமை பேசினேன் அவர்கிட்ட, சனிக்கிழமை நைட்டு ஃபோன் பண்ணி ஃபோனில் பேசுகிறேன் ஜோம் பண்ணுறேன் அவருக்காக. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நியூஸ் வருது, மரணமடைந்து விட்டார் அப்படின்ட்டு. இந்த மரணம் என்பது நமது கையில் இல்லாட்டி போனாலும் கூட அந்த மரணத்தை கையில் வைத்துக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் அந்த தைரியத்தினால தான் சோர்ந்து போகாதபடி தைரியமாக வந்து உட்கார்ந்துருக்கிறோம். கரங்களை வெட்டி கற்றுட்டு சோத்திரம் பண்ணலாமா? சகோதரி மாலா எழுச்சினங்க பங்களா அப்படியே சகோதரி மாலா மூர்த்தி மூர்த்தி அவருடைய துணைவியார் அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபமான வேண்டியது அவசியம். காட் பிளஸ் யூ சிஸ்டர், ப்ளீஸ் ஸ்டே. இதில் என்ன அப்படின்னா, அவங்க மகனுக்கு திருமணம் ரெடி பண்ணி அதுக்கெல்லாம் ஆயத்தெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து கார்டெல்லாம் கொடுத்துட்டு போனார். ரொம்ப எதிர்பார்த்துட்டுருக்குறோம், ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு கல்யாணம் அது. அப்படியே கல்யாணம் முடிஞ்சது. எங்கள் மணமகன் வினோத், வினிஷா, எஸ் எங்க வினோத் எங்க பின்னால் இருக்கிறாரா? எப்படி வினோத் தனியாக பின்னால் இருக்கிறாரு? பொண்ணு மகளை பொண்ணாக தானே உட்காரணும். ஓகே வினிஷா ஜஸ்ட் கேர் ஆஃப் எஸ் மருமகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ, ப்ளீஸ் ஸ்டே. தென் ஆகஸ்ட் மாதத்தில் 120 குடும்பங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கறத உதவி செய்தார். எந்த கஷ்டம் இருந்தாலும் கூட இது கிடையாது. ஆண்டவர் அருமையானவர், அருமையானவர். யாரெல்லாம் உதவி பண்ணுங்க, சர்ச் மக்கள், நம்ம சேர்ச்சர்களுடைய யூத் உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறமா சகோதரி மேரி ரஷகுடைய மகன் பிரபு அமெரிக்காவில், அவர் பணம் கொண்டு அனுப்பிச்சு விட்டார். அவங்களுடைய அக்கா மகன் ஞானசிகாமணி தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன், இங்கே பார்த்துருப்பீங்க. அப்புறமா அமெரிக்கா செட்டில் ஆகிட்டார் போயிட்டு. அவங்க அக்கா அவங்களுடைய மகன் ஜான் பாபுன்றவர், அவர் பணம் அனுப்பி வைத்தார். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரான்ஸ்வா, அவர் கொஞ்சம் பணம் கொடுத்தார். அதுக்கப்புறமா ஆனந்த் பணம் கொடுத்தார். நீ எங்கேருந்து எல்லாமோ வந்தது, நம்ம இஷ்டத்துக்கு அவர் கொடுக்குற அளவுக்கு நமக்கு கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கே கூடா கூடி ஸ்தோத்திரம். என் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் செப்டம்பர் மாதம் வெங்கட்ராவுடைய மகள் கௌதமி அவளுக்கு திருமணமானது. அதே வாரத்தில் சபை திரும்ப ஓப்பன் ஆச்சு செப்டம்பரில். மறுபடியும் வந்து உட்கார்ந்தோம். என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா, அறுபது வயசு மேலே வராதிங்கட்டாங்க, 10 வயசுகள வராதிங்கட்டாங்க, வரலன்னாச்சு. அண்ணன் மாரி வராங்க, பால் கோவிந்த் சொல்கிறாரு, அம்மா வரக்கூடாதும்மா, அன்றைக்கி போயிடுங்க. ஆ என்ன சொல்கிற, உள்ள பாஸ்டுக்கு என்ன வயசாச்சு கேட்டாங்க. மக்கள்கிட்ட பார்த்து பேசணும்ல, இல்லை நம்ம சாதாரண நினைக்கிற மக்களை, தே நோ எவ்ரி திங். அந்த வரைக்கும் வயசு மகன் தெரியுது அவங்களுக்கு, எப்போ பிறந்தார் என்ன செய்யுது எல்லாம் தெரியுது. பட் த ப்ராப்ளம் இஸ் வி ஹாவ் டு ஒபே லா ஆஃப் த லேண்ட். அதை நம்ம அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியம். அதுக்கப்புறமா சரி, பிள்ளைகளை வந்து வீட்டில் விட்டு வர்றதுக்கு வசதி இல்லை. அதனால் கடைசி தண்ணி ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி தள்ளி உட்காந்து அரசாங்கம் சொன்ன இடைவெளியை கடைப்பிடிச்சி உட்காருன்னு சொல்லி ஓரளவு கடைப்பிடிச்சிக்கிறோம், நினைக்கிறேன் கடைப்பிடிச்சிக்கிறோன்ட்டு. கர்த்தர் நல்ல வாழ்ந்துக்கிறார், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை மாதம் சபை முடிந்தாலும் சரி, நம்ம ஒருத்தருத்தர் பார்க்க முடியாது போயிருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருத்தர் கூட இருந்து நல்லா நம்ம நடத்தி எந்த குறைவும் எல்லாம் வச்சுக்கிறோம். அதுக்காக கர்த்தருக்கு கூட கூடி ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்கத்தாவே. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா
நன்மைகளை நினைந்தே நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. உயிர் பெற்று உயர்த்தினார் உன்னதம் வரை கூட சுதந்தரராயிருக்க, உயிர் பெற்று சுதந்தரராயிருக்க நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சத்தம ஸ்தோத்திரம் பண்ணு கர்த்தரே. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மரணமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி, என்ன சுகவீனமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் போதுமானவராக, மேய்ப்பராக, மீட்பராக, பாதுகாவலராக இருந்ததற்காக கோடாக்கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அதே செப்டம்பர் மாசம் கலை செல்வி மகன் டேனியலுக்கு அவருக்கு ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்தார். சந்தியா பெண் குழந்தை கர்த்தர் கரங்களை சோத்திரம் பண்ணலாமா? எப்போ புது ஜீவன் வருகிற வேலைகளே இட் ஸ்பெஷல் இன் காட் சைட். அது வரவேற்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னும் பார்க்கல, கனால பார்க்கல, இன்னும் பார்க்கணும், ஆசையாகுது, பார்க்கலாம், ஒரு நாள் வரும், பார்ப்போம் எல்லாரும். தென் சோனியா, ஷீ காட் மேரிட், ஐம் சாரி எங்கேஜ்டு. சோனியா எங்கேஜ்டு. சோனியா கிருதிராஜுடைய மகள் சோனியா, ஷீ காட் எங்கேஜ். அதே மாசத்தில் வனிதா மேரி ஜான் எபிரேசருடைய மனைவி, அவருடைய தகப்பனார் எட்வர்ட் அவர் மரணமடைந்தார். அது ஒரு ஒரு துக்கமான சம்பவம் இருந்தாலும் கூட அடுத்த ஒரு சம்பவம் மகிழ்ச்சியை கொடுக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா, மோகன் முத்தையா. எத்தனை பேருக்கு தெரியும் மோகன் முத்தையா? தெரிஞ்ச கை வைங்க. மோகன் முத்தையா தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தானா? எவ்வளோ நாள் வராரு அவருங்க? மேரி நர்சருடைய மருமகன். அவர் ரொம்ப நாளாக வெளியூரில் இருந்தார். அவருக்கு டிரான்ஸ்ஃபர்னு கேட்டு கடைசி அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் வந்து போச்சு. கொரோனா வந்தவன் டிரான்ஸ்ஃபர் வந்து போச்சு. கொரோனா அவருக்கு வரல, கொரோனா காலத்தில் டிரான்ஸ்ஃபர் வந்து போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறமா அமெரிக்காவில் இருக்கிற சுதாகர் பிரபுதாஸ் இந்த சபையினுடைய போதகருடைய மகன், அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை, அவர் இப்போ சுகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அக்டோபர் மாதம் நம்ம சௌர் ஆதி கேசவன், அவர் கர்த்தருக்கு மரணம் அடைந்தார். அப்புறமா அதே மாதம் பால்கோவின் மகள் சுஜியானாவுக்கு கர்த்தர் அருமையை பெண்கள் வந்து ஒன்று கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதத்தில் அன்னக்கிளி நம்ம சபைக்கு வர சகோதரி, அவர்கள் மரணமடைந்தார்கள். அதே மாதத்தில் கடைசி நாளில் 30ஆம் தேதி அன்னைக்கு ஷெரீனுக்கும் ரோஷனுக்கும் என்கேஜ்மெண்ட். எப்படி பாருங்கள், ஒரு பக்கம் கஷ்டம், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் மாதிரி சொல்ல முடியாத வார்த்தை இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரே சந்தோஷம், பரவசம். வாழ்க்கை எல்லாமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் கூண்டாஞ்சி ஒரு மாதிரி எல்லாம் கலந்து கலந்து இருப்பது வாழ்க்கை. எல்லாவற்றையும் மத்தியிலையும் கர்த்தர் கூட இருக்கிறார். அதான் என் பாயிண்ட், அதான் நம்ம பாயிண்ட் எப்போ அங்கே இருக்கணும். அனுஷா, எஸ் அனுஷா குழந்தை வந்துச்சு. கடைசி சொல்ல வர யாரெல்லாம் விட்டோம் சொல்ல வர பின்னால. இதுக்கடையில் இந்த மாதத்துலேயே திலகராஜ் நம்ம சர்ஸ் கொடுக்கிறார், அவருக்கு திடீர்னு ஒரு சுகவீனம். அப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓரளவு நல்லாயிடுச்சு. இப்போது கொஞ்சம் பலமீனம் இருக்குது. இங்கே வந்துருக்காரு நினைக்கிறேன். வந்துக்கிறீங்களா திலகராஜ்? இல்லையா, வரேன் அப்படின்னாங்க. சரி, ஓகே. தென் நவம்பர் மாதம், மார்ச் மாதம் சிஸ்டர் நெருப்பா கீழே விழுந்து முட்டியை இது பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா
நம்ம அவங்க வீட்டுக்காரர் மிஸ்டர் ஜவராஜ் அவர் வீட்டில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அதுக்கு ஸ்கேன்லாம் போய் பார்த்து ஒரு பெரிய பயமுட்டி விட்டாங்க மண்டையில் ரத்தம் கசிது அதில் சொல்லி கடைசியில் பார்த்தா ஒன்றுமேல கட்ட சுகம் கொடுத்தா கர்த்தர் வீடுக்கு வந்து என்ன சந்தோஷமா நீங்கள் நன்றாகவே இருக்கிறார் அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தென் டிசம்பரில் வினோலா அருமையாக வீடு கட்டிக்கிட்டாச்சு வீடு ஏற்கனவே இருக்கிற வீட்டில் இன்னொரு ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் சம்பத் சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்பொழுது இந்த மழை பெய்ந்த டைமில் பார்த்தீங்க இல்லையா ஒரே ஷேர் கன்னியாபுரத்துக்கிட்ட போகும்போது ஷேரில் வண்டி ஸ்கிட்டாகி கீழே விழுந்து இந்த வலதுகை மணிக்கட்டுக்கு மேலே கொஞ்சம் எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு. வீட்டில் போன வாரம் தான் புத்துக்கட்டு போட்டுக்கிறாங்க போட்டு வீட்டில் சுகமாக இருக்கிறார் சொல்லி ஃபோன் பண்ணேன் நல்லா இருக்கிறேன் அப்படின்னார். அவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஜனவரியிலேருந்து இதுக்கு இடையில் நான் விட்டு போன நிறைய இருக்கலாம் ஏன்னா கொரோனா காலம் தெரிஞ்சாலும் எழுதி வச்சுக்கிறேன் தெரியாத எவ்வளோ இருக்கலாம் தெரியாத எவ்வளோ இருக்கலாம் அதனால் இருக்குமானால் நீங்கள் அதை நினச்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லோருமாக. ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் உட்காந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று ஒரு இந்த 2020 விடை கொடுத்து அனுப்பிச்சிட்டு 2021 மரியாதையோடு வெளியே சென்று உற வைக்கலாம் சரியா சரிதானா. இப்போ எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. போற்றிடுவேன் பராபரனை சாற்றிடுவேன் சர்வவல்லவரை போற்றிடுவேன் பராபரனை சாற்றிடுவேன் சர்வவல்லவரை ஸ்தோத்திர பாத்திர இயேசுவையே என்றும் பாடுவேன் ஸ்தோத்திர பாத்திரம் இயேசுவையே நேத்திரமா என்றும் பாடுவேன் ஆற்பரித்தே ஆக மகிழ்வேன் ஆண்டவரால் பகையெங்கும் கூறுவேன் கண்மணி போல் என்னை காத்தனரே கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் என்னை காத்தனரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்மணி போல கைவிடாதபடி காத்த கர்த்தரே உமக்கு கோடாங்கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அறுவை சிகிச்சை வந்த வேளையிலேயும் சரி சுகவீனம் ஏற்பட்ட வேளையிலேயும் சரி மருத்துவமனை சென்று அது அட்மிட் ஆகி அங்கேயும் சிகிச்சை எடுக்க நேரமாக இருந்தாலும் சரி மரணமே வந்ததாக இருந்தாலும் சரி ஐயா எல்லா வேளையிலேயும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இன்றைக்கும் நல்வழி காண்பிக்கிறவராக எங்களை தோளில் தூக்கி சுமக்கிறவராக இருப்பதற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரங்கள் தாவே கோடா கொடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கள் தாவே உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த 2020 முடிகிற இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். அது தெரிந்த பகுதி தான் ஆனாலும் கூட அதில் சொல்லியிருக்கிற சத்தியம் இயேசு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் அது அந்த வார்த்தை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை உணர்ந்து பார்த்து அது அப்படி கடைபிடிக்கவில்லை ஏனோதானம் என்று வாழ்ந்து வருகின்றோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு ஆண்டோடு சீர்பொருந்தி அவரோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். என்ன பகுதி அப்படின்னா மிக பிரபலமான ஒரு பகுதி கவலைப்படுற எல்லாருக்கும் ஆண்டு சொல்லி வச்ச ஒரு அற்புதமான பகுதி மத்தேயு 6 இன்னைக்கு காலையில் அதை மெசேஜ் பைபிளில் படிச்சுட்டு இருந்தேன். பிரமாதமாக இருக்குது பிரமாதமாக இருக்குது. என்ன பாருங்கள் 6:25 கடைசி வரைக்கும் ஆகையால் எடுத்தீங்களா? எஸ் எஸ் எடுத்துட்டா எஸ் எடுக்கலன்னா வெயிட் எல்லாம் எஸ் தான் ஸ்னேகா எஸ் ஸ்னேகா எஸ் ஓகே. பின்னால் கேட்குது நான் பேசுகிறது டேஷ்வா கேட்குதா அப்போ நல்லா கேட்குதா பின்னால் எஸ் சார் நோ ஜோசன் கேட்குதுன்னா பாருங்க கேட்குதுன்னா சரிதான் ரைட்
கேட்டால் சரிதான். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? அதை மெசேஜ் பைபிளில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணாடி முன்ன நின்றுக்கிட்டு வருத்தப்படுறதுனால, சொல்லி சொல்லி அழுகிறதுனால ஒரு இன்ச்சு வளர்ந்துருவேன் கேட்டிருக்காரு. கண்ணாடி முன் நின்றுக்கிட்டு பேசுகிறதான், இப்படி வந்துட்டே பாவி, வாழை பார்த்தா நல்லா இல்லை, ஒரு வேலையே சரியாக கிடைக்கல, ஏன் என்ன பண்ணுச்சு தெரியலை, பிள்ளை வேறு பிறந்திருக்குது, பிள்ளைங்க வேறு கஷ்டப்படுறாங்க, ஒரு சரியான ஒரு பழப்பு இல்லை, ஏன் தான் நான் இப்படி இருக்கிறனோ, ஏன் தான் அடுத்து படிச்சு அப்படியே புலம்புறோம்ல, அந்த புலம்புறதுனால ஒரு இன்ச்சு அதை கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. உடைக்காக கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதை மெசேஜ் உள்ள பார்க்கும் பொழுது, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படக்கூடிய அந்த புல், அந்த புல்லுடைய பூ நிறைய பேர் கண்ணுக்கு தெரிஞ்சதே கிடையாது. அந்த ஃபஸ்ட் கிளாஸை பூத்துக்கிற பூவை நம்ம கண்ணால் பார்த்ததே கிடையாது. நீங்கள் வேறு ஒன்றும் வேணாம், ட்ரெயினில் போகும்போது ரெண்டு பக்கம் பார்த்துட்டு வாங்க, வேடிக்கை பாருங்கள், குளம் பாருங்கள், தோட்டம் பாருங்கள், அங்கே சாதாரண மானாவரியாக பாருங்கள், அங்கங்கே பூ இருக்கும். யார் பார்க்குறாது? யாருமே பார்க்கல. அது பாட்டு பூக்குது, அது பாட்டு உதிருது. அந்த பூக்கிற பூ, அதுக்கு இருக்கிற அந்த 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 காம்பினேஷன், அந்த ட்ரெஸ் கோடு, அந்த கலர் காம்பினேஷன், அது என்ன அழகாக அந்த பூவுக்கு கலர் கொடுத்தா? யார் கலர் கொடுத்தா? ஆண்டவர் சொல்ற அந்த அந்த பூவுக்கு இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்போற புல்லுக்கும் பூவுக்கும் அப்படி கருத்த கலர் கொடுப்பான்னா, உனக்கு கலர் கொடுக்காம இருப்பாரா? உனக்கு கலராக வைக்காம விடுவாரா? கண்டிப்பாக கலராக வச்சுக்குவார். ஹாலேலூயா, கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக வச்சுக்குவார் உன்னை. ஆமென். ஹாலேலூயா. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை தெரியுமா? பிறகு சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். 33வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? திருப்பி வாசிங்க. சொன்னது யார்? இயேசு. யாருக்கு சொன்னார்? யாருக்கு சொன்னார்? எனக்கு தான். பக்கத்தில் பாருங்கள், ஒன்றும் சொல்லாதீங்க, ஒருத்தர் ஒருத்தர் பாருங்கள், ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஸோ பார்த்தாலே போதும். உங்களுக்கு தான் சொன்னார், எனக்கு தான் சொல்லிக்கிறார். என் பாயிண்ட்டு தான், 2020 ஒரு 5 சபைக்கு வர முடியல. ஓகே, 5 எவ்வளோ பைபிள் படித்தோம், 5 எவ்வளோ ஜெபம் பண்ணோம், யோசிச்சு பாருங்கள். இது வந்து சிந்திக்கிற நேரம், யோசித்து பார்க்க நேரம். இப்போது அப்படி சிந்தித்து பார்த்து அதை சரியாக நீங்கள் செய்ய தவறியிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். அப்போது ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க, 2021 இந்த மாதிரி இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் வித்தியாசமான ஆளாக இருப்பேன் சொல்லுங்கள். எஸ், ஒரு 2 கண்ண மூலமாக எல்லாருமாக கத்தரோடு பேசுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அப்படி நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அச்சகரே, ஒரு நாளும் இந்த வாக்கை தட்டி கழிக்காதவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும், அலட்சியப்படுத்தாது இருக்க எனக்கு உதவி செய்யும், ஏனோதானோ என்று நடந்து கொள்ளாது இருக்க உதவி செய்யும். கர்த்தாவே, என் வாழ்க்கையை பற்றி நான் எப்படி பறவையை பார்க்கல விசேஷமானவன், காட்டு புஷ்பங்களை பார்க்கல விசேஷமானவன் சொல்லி வைத்தீரோ, அந்த மேன்மையை நினைத்து, அந்த பாக்கியத்தை நினைத்து, அதை ஒரு நாள் விட்டுவிடாது இருக்கிற மகனாக மகளாக இருக்க எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எஞ்சினிக்கலாமா எல்லோரும்? 2020 முடிய இன்னும் 8 நிமிடங்கள் இருக்கின்றன. 2021 போகும் பொழுது பலவிதமான எண்ணங்கள், யோசனைகள் இருக்கலாம், எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த நன்றியோடு கூட புதிய ஆண்டிலே பிரவேசிப்போம். இந்த ஆண்டிலே என்னதான் கொரோனா என்று இருந்தாலும் பொது முடக்கம் ஏற்பட்டு வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தாலும் கூட, ஐயா உமது கிருபை எனக்கு போதுமானது, இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த புதிய ஆண்டில் போகிற வேளையிலே சிறகடித்து படக்கிற பறவையாக ஆண்டோடைய அருளையும் கிருபையையும் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக இருக்க, அது நிமித்தம் மற்றவர்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளையாக இருக்க எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீ, காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றன்று தந்தெம்மை ஆதரித்தீ, அன்றன்று தந்தெம்மை ஆதரித்தீ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே, குருவி பறவை அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமான சுஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ. இன்னொரு 5 நிமிடங்கள் அந்த ஸ்தோத்திரத்தோடு புதியாண்டுக்குள்ளாக போவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தி, காட்டு புஷ்பத்தை கொடுத்துரித்தி. கவலைப்படாதீர்கள் அன்றன்று தந்தெம்மை ஆதரித்தி, அன்றன்று தந்தெம்மை ஆதரித்தி. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். 4 நிமிஷங்கள் 2020 கொஞ்சம் கொஞ்சமாக மறைகின்ற வேளையிலே 2021 வரவேற்றவர்களாக பாடிக்கொண்டே செல்லுவோம், பாடிக்கொண்டே செல்லுவோம். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர்,
கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கற்ற செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. குமாரன் வந்திடும் நான் தூய முகம் கண்டு கெம்பீர்போ, தூய முகம் கண்டு கெம்பீர்போ. கோடி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இன்னும் 3 நிமிஷங்கள். தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன கண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். என்றும் உள்ளதே கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். 2 நிமிடங்கள். தசரரபதிரபதிக நமதியரபா. 2 நிமிஷங்கள். 2021 பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அது. ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. இன்னும் 1 நிமிஷம். ஹல்லேலூயா. இன்னும் 1 நிமிஷம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற அன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா Thank you.
சொந்தமாக ஆசீர் பொழிந்து எனக்கின்றோம் சுகபெலன் அளித்தாரே. எல்லோரும் சொந்தமாக ஆசீர் பொழிந்து எனக்கின்றோம் சுகபெலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற தன்னலமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா அருளிய கற்றனை கொண்டாடுவே. இத்தனை திருவைகள் நிக்கிரமம் அருளிய கற்றனை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் ஆனாரே. அங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா என்ற தன்னலமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா விரைந்தம்மை சேர்த்தீர என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போ. அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற தன்னலமே சுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை மூன்றே சரணங்கள். முதல் சரணம் கடந்த காலத்துக்கு நன்றி. அடுத்த சரணம் என்னதான் நோய் பரவி வந்தாலும் அடைக்கலம் கர்த்தர். மூணாவது சரணம் கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். அவளோடு நாம வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். ஹலேலூயா. எங்கள் உள்ள புது கவியாலே போங்க, இயேசுவை பாடிடுங்க. ஆமென். ஹலேலூயா. இந்த வருஷம் முழுக்கும் உள்ளம் புது கவியால் போங்க வேண்டும். ஆமென். அந்த ஒரு சரணம் மட்டும் பாடலாமா? புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுந்த பரிமள தைலம் அவர் நாமம் ஊற்றுந்த பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற அன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடு. ஆரம்ப நேரம் 2021 ஆரம்ப நேரம்.
ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், பொதுவான கருத்து, சபை எல்லோரும் தெரிய வேண்டிய கருத்து. ஒரு சபை நன்றாக, நலமாக, வளமாக, சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூணு விஷயம் இருக்கணும். நம்பர் ஒன், கொள்கை. எல்லாம் சொல்லுங்கள், அரசியல் கொள்கை இல்லை, ஆவிக்குரிய கொள்கை. நம்பர் டூ, விசுவாசிகளுடைய ஐக்கியம். சொல்லுங்கள், நம்பர் ஒன் கொள்கை, நம்பர் ரெண்டு விசுவாசிகள் ஐக்கியம், நம்பர் மூன்று வந்து ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து செயல்படுதல். ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து செயல்படுதல், மூணு இருக்கணும். கொள்கை என்னது? மறுபடி பிறந்தவர், இயேசு மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடியவன். எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நான் வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு என் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியது அவசியம். வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கணும், அது கொள்கை, அதில் குறையவே கூடாது. அப்போ என்ன, நமது வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும், மற்றவனமாக நம்ம இருக்க முடியாது, வாழ்க்கை வித்தியாசம் இருக்கணும். எல்லாருமே தான் சாப்பிட்றோம், எல்லாருமே தான் ட்ரெஸ் பண்ணுறோம், ஆனால் நமது குணத்திலே வித்தியாசம், நமது பேச்சிலே வித்தியாசம், நடந்து கொள்கிற விதத்திலே வித்தியாசம். ஏன் உள்ள இருக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர்? நம்பர் ரெண்டு, விசுவாசிகள் ஐக்கியம்னா எல்லா விசுவாசிகளும் ஒவ்வொரு முறை ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆராதனைக்கு வர வேண்டும். அதான் குறிப்பே, ஆராதனைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதான் அந்த ஐக்கியத்தை காமிக்கிறோம், அந்த எண்ணிக்கையை காமிக்கிறோம். அப்போ அந்த நம்முடைய விசுவாசம் என்ன என்பதை வெளி காண்பிக்கிறோம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, சரி, விசேஷ சொல்லி சரி முடிச்சு சொல்லி முடிக்கலாம். இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரே ஆராதனை 9 மணிக்கு ஆரம்பமாகும். பல மாதங்களாக நாம் அனுசரிக்காதிருந்த கர்த்தருடைய பந்தி இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படும். ஆகவே அனைவரும் வந்து பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட அழைக்கின்றோம். அது நம்பர் ஒன், மனசில் வச்சுங்க. அப்புறம் மீதியை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது சொல்லுவோம் எப்படின்னு சொல்லுவோம். அடுத்தாப்புல இந்த மூணு விஷயம் மனசில் வச்சுக்கணும், கொள்கை, விசுவாச ஐக்கியம், ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படுதல். ஒன்று தரை கிழுக, ஒன்று தண்ணி கிழுக இருக்கக்கூடாது. சின்ன விஷயம், நீ நடந்த விஷயம் சொல்லிடுறேன். நான் சொல்கிறேன், பால் கிட்ட ஒரு 10 லைட் போடுங்கய்யா, 10 ஹாலஜன் போடுங்க, ஏ சாபம் கொடுத்த சுற்றியும் 10 ஹாலஜன் போடுங்க, அப்புறமா ஒரு 50 டியூப்லைட் போடுங்க, அப்புறமா ஒரு 100 சரம் இந்த என்னது இந்த பல்பு சீரியல் அது தொங்க விடுங்க அப்படின்றேன். அவர் சொல்கிறாரு, அண்ணே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துக்கு 2 லைட்டு போதும், எதுக்கு 8 லைட்டு 10 லைட்டு சொல்கிறீங்க, எதுக்கு 50 டியூப்லைட் சொல்கிறீங்க, இருக்க லைட் போதாதா அப்படின்னா, ஏய் நான் சொல்கிறேன் செய், அது கிடையாது. ஒரு உணர்ந்து சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னா அவர் சொல்கிறத கேட்கணும், நம்ம சொல்கிறது அவர் கேட்கணும், அவர் நம்ம கேட்கணும், நம்ம சொல்ல தப்புன்னா திருத்திக்கணும். நான் பிடிச்ச மயில் சொல், நில் சொல்லக்கூடாது. அது அந்த அந்த புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது மிக மிக, இது சபைக்கு மட்டும் கிடையாது, குடும்பத்துக்கும் அப்படி தான், குடும்பத்துக்கும் அப்படி தான். அதனால் மனசில் வச்சுங்க, கழிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட எதிர்கால இந்த ஒரு கொள்கை நமக்கு இருக்கிறது, எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கழிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட கர்த்தர் வருகின்றார், அவளோடு நாமும் அவருக்கு காத்திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சந்திரா, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டில் தான் காணிக்க கொடுக்கணும்னு சொன்னாங்களா, அது முடிஞ்ச உடனே வந்து நின்றுடலாம் அப்படின்னு வந்து நின்றுட்டேன். எனிவே, புத்தாண்டிலே நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுப்பதற்கு முன்பதாக இவ்வளவு நேரம் கர்த்தரை துதித்து ஆராதித்தோம். தாவீதினுடைய ஸ்தோத்திர பாட்டாகிய சங்கீதம் 145வது சங்கீதத்தை வாசித்து பார்த்தா, அதனுடைய தலைப்பு என்னென்னா, தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். தாவீது கர்த்தருடைய ஆட்ரிபியூட்ஸை சொல்லி, கர்த்தரை புகழ்ந்து, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்லி, எல்லாருக்கும் எப்படி அவர் கிருபையாக இருக்கிறார் என்பதை சொல்லி அவ்வளவு புகழ்ந்து பாடின ஒரு ஸ்தோத்திர சங்கீதம்.
அதை வாஸ்து அது வேற ஒன்னொன்றுமே நான் சொல்ல வேண்டாம், அதை வாசிக்கும் பொழுதே நமக்குள்ளே ஒரு உற்சாகம் வருகிறது. எல்லாரும் முதல்ல சொல்லி 119 சங்கீதம் 18 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, கர்த்தாவே நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். அங்கே முந்தையெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குடும்ப ஜெபத்தில் சொல்லிட்டு வாசிப்போம். நம்முடைய வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய அதிசயங்களை காணத்தக்கதாய் நம்முடைய கண்களை திறந்தருளுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு புது உணர்வை புது கிருபையை தருவார். அதனால் 145 சங்கீதம் நான் யோசித்தேன், முதலாவது ஒரு 3 வசனம் வாசிக்கலாம், இது வாசிக்கலாம், அது அப்படி. ஆனால் எல்லா வசனங்களுமே உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. அதனால் எல்லாரும் 21 வசனம் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து அதை வாசிப்போம். தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம், நாமளும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்லி ஸ்தோத்தரிக்க இந்த வசனத்தை வாசித்து விட்டு நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுப்போம். வாசிக்கலாமா, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமை உள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் உருக்கம் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய கிரியைகளை எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்த வான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர், தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. ஹாலேலூயா. புதிய வருஷத்திலே நாம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய் கர்த்தர் பெரியவரும் நல்லவரும் வல்லவருமானவர். ஹாலேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஹாலேலூயா. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்முடைய சொந்த தகப்பனாய் இருக்கிறார். ஹாலேலூயா. மாம்ச தேகமுள்ள யாவும் என்ன செய்யணும்? அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுள். நாட் ஓன்லி நியூ இயர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் அப்படி துதிக்கும் போது உள்ளத்திலே ஒரு பலன் வருகிறது. சூழ்நிலைகளிலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹாலேலூயா. துதிக்கலாம். இந்த வருஷம் தீர்மானிக்கலாம், துதிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலையும் துதிக்கிறோம். துதிக்கும் பொழுது வருகிற அற்புதத்தை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு வருஷம் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் நம்மை பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்முடைய காணிக்கைகளையும் தசமபாகத்தையும் கொடுக்க போகிறோம். வசனத்தை சொல்லுவோம். சொல்றது எதுக்குன்னா, விசுவாசத்தோடு வாயில நம்ம பேசுறோம். அதை பேசும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. அதனால சொல்லி சொல்லி தான் நாம ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். துதித்து துதித்து தான் சத்துருவை துரத்த முடியும். ஹல்லேலூயா.
கைகளிலே தசம பாகம் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். வசனத்தை நான் சொல்லும் பொழுது திரும்பவும் சொல்லி கர்த்தர் விசுவாசத்தோட சொல்லி கர்த்தருக்கு கொடுப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நிச்சயமாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் சபைக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர் உங்கள் மடியிலே போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற நான் பாக்கியவதி. ஆமென். பிறந்த நாள் காண்பவர்களுக்காக, திருமண நிறைவு நாள் காண்பவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த 1-2 தேதிகளிலே பிறந்த நாள் காண்கிறவர்கள் இருப்பீர்களேயானால் தயவு செய்து எழுந்து நின்றுங்கள். 1-2 இங்கே இருந்தால் ஓகே. தேவதியா, தேவதிக்கு பர்த்டே, வாங்க. தேவதி அண்ட் தென் ரேச்சலுடைய மகன் ஈனாக், அவர் குடும்பமாக அமெரிக்கா எடுக்கிற, அவருக்காகவும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டிலே ஒரு புத்துணர்ச்சியோடு கூட, புது பொலிவோடு கூட உம்முடைய சன்னிதான முன்பாக நிற்கிற இந்த பாக்கியத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. சபை முன்பாக கடந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய அன்பினால் அரவணைப்பினால் பாதுகாக்கப்பட்டு இந்த புதிய ஆண்டை எட்டி பார்க்கின்ற அந்த எல்லையற்ற மகிழ்ச்சியோடு கூட முன்னிற்கிற இந்த மகள் ரேவதிக்காக உம்மை நோக்கி சபையராக பார்க்கின்றோம். இந்த மகளுடைய வாழ்க்கை கர்த்தாவே சத்தியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க, தான் ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளையாக திகழ, மகள் ரட்சித்த ஆண்டவருக்கு உண்மை உள்ள ஒரு ஒரு சாட்சி உள்ள மகளாக நிற்க, வாழ மற்றும் முன்னிலையிலே அந்த ஆண்டவரை பற்றி பிரஸ்தாவிக்க நீ கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் தாவே. இந்த புதிய ஆண்டிலே இந்த மகளுடைய பொருளாதார ஆசீர்வாதத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற முன்னேற, அது நிமித்தமாக பொருளாதார ரீதியாகவும் ஒரு முன்னேற்றத்தை காணும்படியாக, எந்த கடனும் இல்லாதபடி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகளாக விளங்க, நல்ல சுகத்தால் பலத்தால் கிருபையால் நிரப்ப வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உமது கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். வசனத்திற்கும் சபை கூட்டத்திற்கும் அர்ப்பணிக்கின்ற வேளையிலே அது நிமித்தமாக வருகிற நன்மையால் மகளுடைய வாழ்க்கை நிரப்பப்படுவதற்காக, அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். புதிய ஆண்டு முழுவதும் நல்ல சுகத்தோடு இருக்கும்படியாக இயேசுவின் தழும்புகளால் ரேவதி சுகமானது சுகமே என்று சொல்லி அறிக்கை செய்கிற வேளையிலே சுகமும் பலனும் என்னான சொத்தாக இருப்பதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஓகே சோனியா, சந்தியா, பிருந்தா, பிருந்தாக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சிருஷ்டித்தது நீங்கள் தான். நல்லதொரு மணமகனை கொடுத்து அந்த மனவாழ்விலே இரண்டு கனிகளை கொய்யும்படி உதவி செய்து இன்றைக்கும் சத்தியத்திற்கென்று வாழத்தக்கதான நல்ல உள்ளத்தால் எண்ணத்தால் நிரப்பி இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. தொடர்ந்து உமக்கென்று வாழ அது நிமித்தமாக வருகிற நன்மையால் குடும்பம் முழுவது நிரப்பப்பட இந்த மகளுடைய வாழ்க்கை இந்த வருஷத்திலே செழிப்பான ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவருக்குள்ளாக முன்னேறுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க கர்த்தாமே தொட்டருள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். சந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மகளுடைய வாழ்க்கை அழகும் அலங்காரமும் மகிமையும் சிங்காரமுமான ஒன்றாக இருக்கும்படியாக, நல்ல படிப்பு மட்டுமல்ல நல்லதொரு வேலைகளை கர்த்தர் அமர்த்தி பலருக்கு இந்த மகள் வேலை வாங்கக்கூடிய ஒரு மகளாக
உண்டு ஏற்படுத்தி கொடுத்து இந்த மகள் மூலமாக பலருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று விளங்கத்தக்கதாக சத்தியத்தால் மகளை நிரப்புங்கத்தாவே. வேத வசனத்தால் வாழ்க்கை நிரம்பியதற்கு உதவி செய்யும். அபிஷேகம் வாழ்க்கையை தாங்கட்டும். சுகம் பலன் என்னான சொத்தாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you, God bless you, and God bless you. அப்புறம் ஈனாக்காக ஜெபம் பண்ணுவோம். அருமை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே மகன் ஈனாக்குக்காக சன்னிதானத்தில் வந்து நிற்கின்றோம். கருவிலே வளர்ந்த வேளையிலேயே அந்த கருவினுடைய எதிர்காலத்தை கண்டது நீங்கள். எதிர்காலத்தை கண்டது மட்டுமல்ல, எதிர்கால வாழ்க்கை உமது கரத்திலே பிடித்திருக்கிறவர் நீங்கள். அது நிமித்தமாக இன்று வரைக்கும் எல்லா விதத்திலையும் கர்த்தாவே ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு மகனாக, உம்முடைய சாட்சியாக, குடும்ப தலைவனாக, நல்ல கணவனாக, நல்ல தகப்பனாக கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். புத்தாண்டில் பிரவேசிக்கின்ற வேளையிலே சரீரப்பிரகாரமான சுகம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக முன்னேறி இருக்கிற மகனாக, வேத வசனத்தின் வெளிப்பாடு நிறைந்திருக்கிற மகனாக திகழ, பலருக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரக்கூடிய பாத்திரமாக விளங்க கர்த்தாவே நீங்கள் தொட்டருள்வீராக. இயேசுவின் தழும்புகளால் சுகம் சுகமே என்று அறிக்கை செய்கின்ற வேளையிலே இந்த ஆண்டு முழுவதும் ஈனாக்குடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சுகமும் பலனும் நிரம்பி இருக்க கர்த்தர் உதவி செய்வதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். திருமண நிறைவு நாள் ஓகே, யாரும் இல்லை. ரெண்டாயிரத்தி 2021 ஆண்டிலே பிரவேசித்திருக்கிறோம். இன்னும் அரை மணி நேரம் முடியல, ஜஸ்ட் 23 minutes பாஸ் ஆயிருந்து. ஒரு பாஸ்டர் சொல்வார், ஒவ்வொரு நாள் வரும்பொழுது கிளாஸ் எடுக்க வருவார், அவர் சொல்வார், தேங்க் காட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டே, அ மிரக்கிள் ஃபில்ட் டே அப்படிம்பார். வரது 12 மணிக்கு தேங்க் ஃபார் தி வண்டர்ஃபுல் மார்னிங் அப்படிம்பார். நான் சொல்ல குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படிம்பார். நான் அப்போ என்ன அப்படின்னா, The way you look at life. ஐயோ இன்னொரு நாள் அப்படி சொன்னதே கிடையாது ஒரு நாள் கூட. எப்போவுமே you will have a good word. Beautiful day, grace filled day, miracle filled day, breakthrough filled day. அப்படின்னு சொல்லிட்டு வருவார். God is there next to you. He is going to do something wonderful today. அப்படிம்பார் எப்போவுமே. So it's a kind of the great man, that Oral Roberts. அவர் சொன்னதுதான், expect a miracle every day. அப்படின்னாரு. Every day expect a miracle. ஜீவிதா Every day expect a miracle. சொல்லுங்க எல்லாரும், every day expect a miracle. Expect a miracle every day. Expect a miracle every day. அது வந்து என்ன அப்படின்னா, இயேசு வந்து ஜீவிக்கிறார் சொல்லுகிற வேளையில் அதுவே பெரிய அற்புதம். அவர் உயிரோடுக்கிற ஒவ்வொரு நாளும் அற்புதம். அவர் தொழுது கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதமானவரே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கொரோனா வந்த நாள்லேருந்து அப்பா மக்களை அலக்கழிச்சது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வேலை போச்சு, பணம் போச்சு, சுகம் போச்சு, அப்புறமா பொருளாதாரம் போச்சு, அப்புறமா நாடே தலைகளை போயிடுச்சு, நாடே தலைகளை போயிடுச்சு. இதாண்டா ஷாக் அப்படின்ட்டு என்னெல்லாம் மக்கள் மாட்டு போட்டு சுமத்தணுமோ, வட்டியில் வரியிலேருந்து எல்லாத்தையும் மேலே சுமத்து. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு அந்த இது கச்சா எண்ணெய் வந்துட்டு ஒரு பேரல் அப்படிம்பாங்க, அது ஒரு பேரல் 40 டாலர் 50 டாலர் விற்குது. இங்கே வந்து விலை வந்து ஒரு லிட்டர் 100 ரூபா போடுறாங்க. 75 டாலர் விற்ற காலத்தில் இங்கே 70 ரூபாய்க்கு விற்றாங்க. 50 டாலர் விற்குது, தலைகளே இது வேலை. யாரும் கேட்குறது ஆள் கிடையாது, நாதி கிடையாது. தலைமுழுதி போடு எல்லாம் உங்களுக்கு நன்மைகா செய்கிறேன் சொல்லிட்டு என்னெல்லாம் மக்களை புளிய முடியுமோ புளிஞ்சாச்சு. ஒரு மாதிரி ஒரு தேப்பு, ஒரு விதமான ஒரு மலைப்பு. என்ன பண்ண போகிறோம், எப்படி போகிறோம், 2021 எப்படி போகிறோம் தெரியல. கவர்மெண்ட் சொல்லுது வி ஹாவ் எ வி ஷேப்ட் இக்கானமிக் க்ரோத் அப்படிங்கிறது. வி ஷேப்னு கீழே போனது மேலே டப்புனு மேலே போகுதான். இல்லைப்பா அப்படி போகலை. இன்னும் மக்கள் தள்ளாடுறாங்க, தடுமாறுறாங்க. நிறைய இடத்துல நிறைய எக்கனாமிக்ஸ் பொருளாதார நிபுணர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆண்டவர்கிட்ட பார்த்து ஜெபம் பண்ணும்போது வசனத்தை தூக்கி பார்க்கும் பொழுது அவர் சொல்ற விதமே வித்தியாசமா இருக்குது. எப்படின்றீங்க? ஏசாயா 42 அதிகாரம்,
ஏசாயா 42 அதிகாரம் 42 16 வசனம் பாருங்க. 16 எடுத்தாச்சு எல்லாரும். ஏசாயா எஸ் எடுத்தாச்சுன்னா எஸ் எடுக்கலன்னா வெயிட். எஸ் வெயிட்டே கேட்கல என்ன எடுத்துட்டீங்கன்னா என்னப்போ. எஸ் ஓகே கவனிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையாக்குவேன் செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குருடர் அப்படின்ட்டார். யார் குருடர்? கண் பார்வையற்ற யார்? கண் பார்வையற்றவர்கள். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல ஐ வில் லீட் பிளைண்ட் இஸ்ரேல். இஸ்ரேல் மக்களை பிளைண்ட்ன்றார். ஏன் பிளைண்டு? கீழே சொல்லுவார், என் தாசனை இல்லாமல் குருடன் யார் என்பார். 19 வசனம் பாருங்க. என் தாசனை இல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை இல்லாமல் செவிடன் யார் அப்படிம்பாரு. என்னன்னா ஆண்டவர் சொன்னதை கேட்கல, அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்க. அதனால கண் பார்வையற்றவர்கள் செவிடைகள் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஐ வில் லீட் பிளைண்ட் இஸ்ரேல் டவுன் அ நியூ பாத், ஒரு புதிய வழி நடத்தப் போகிறேன். என்ன சொல்ல புதிய வழி? என்னப்பா சொல்லுங்க புதிய வழி? இந்த வருஷம் கொரோனா வந்துட்டு மடக்கி ஒரு விதமான ஒரு நிலை இல்லாதபடிக்கு சுருட்டி வாரி அது மடியில் போட்டு அலக்கழிக்கிற இந்த வேலையில் கர்த்தர் சொல்கிறார், ஏப்பா நான் புது வழியில் ஒன்று கொண்டு போகிறேன் அப்படிங்கிறார். ஹலே லோயா ஹலே லோயா. நிறைய பேர் வேலை போச்சு. ஒரு சில இடத்துல வந்து வேலை செய்கிறாங்க ஆனால் சம்பளம் குறைஞ்சி போச்சு. முழுசும் கொடுக்க மாட்டோம், 40% கொடுப்போம், 100 ரூபா வாங்குற சம்பளம்னா 40 ரூபா கொடுப்போம் இல்லை 60 ரூபா கொடுப்போம் இல்லை அந்த மாதிரி. 100 ரூபா வர்ற காலத்துலேயும் 110 ரூபா செலவு இருக்குது. இவன் 60 ரூபா கொடுத்து எந்த எங்கே போய் வைக்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுக்கும் பிரச்சனை. கர்த்தர் சொல்கிறாரு, ஊர் வழங்கு எப்படினா இருக்கட்டும், நீ என்ன பாரு, என்ன பாரு, கண் பார்வையற்றவனுக்கு என்ன பாரு, எங்கே போய் வழி தெரியாமல் இருக்கிற என்ன பாரு, நான் உன்னை புதிய வழியில் நடத்தி கைடிங் தேம் அல்லோ அங்க அன்ஃபெமிலியர் வே, பழக்கப்படாத வழியில் கொண்டு போகிறேன் அப்படின்றார். ஹாலே லூயா ஹாலே லூயா. பழக்கமே இல்லாத வழி எப்படி பண்ணுறது? ஐ எம் கோயிங் டு கைட் யூ. கத்த சொல்ல வார்த்தை 2021 கத்த சொல்ல வார்த்தை, ஐ எம் கோயிங் டு கைட் யூ, ஐ வில் பிரைட்டன் த டார்க்னஸ் பிஃபோர் யூ ஆர் பிஃபோர் தேம். உனக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவேன். ஸ்மூத் அவுட் த ரோட் அஹெட் ஆஃப் யூ அஹெட் ஆஃப் தேம். பாதையை செவ்வைப்படுத்தி கொடுப்பேன். எஸ் ஐ வில் இன்டீட் டூ திஸ் திங்ஸ், ஐ வில் நாட் ஃபர்சேக் தெம். ஆமா நிச்சயமான அதை செய்வேன், அவர்களை கைவிட மாட்டேன். பழக்கம் இல்லாத பாதை நடத்துவதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். புதிய பாதை, பழக்கம் இல்லாத பாதை, அது எப்படி போறது அப்படின்னா நீ யோசிக்காத. உனக்கு அது புதிய பாதையா இருக்கும், பழக்கம் இல்லாத பாதையா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பாதை, நான் உன்னை கூட்டி போறேன். நீ நினைக்கிற என்ன வாழ்க்கையே முடிவு வந்துருச்சு, இனிமேல் என்ன பிரயோஜனம், எவ்வளோ நான் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இல்லை, இந்த கர்த்தர் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை புதிதாகவே இருக்கும். ஹாலே லோயா ஹாலே லோயா. அதான் இது ஸ்பெஷாலிட்டியே. இந்த ஆண்டு எடுக்கிற ஒரு விசேஷ தன்மை என்ன அப்படின்னா, இவர்கிட்ட வந்த பிறகு வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி யாருமே கிடையாது. ஒன்றுமே போன வாழ்க்கையை விட தூக்கி வைக்கிற கர்த்தர் இவர். ஓ ப்ரைஸ் தி லார்ட். இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் அறிவர். இருட்டாக்குதே போக வழி தெரியல, இருட்ட எப்படி எங்க போறது, இருட்டா பார்க்காத காலவை வெளிச்சமாகுங்க. ஹல்லேலூயா. யோர் தான் கரபுரண்டு ஓடுது, அதை தாண்டி போகணும். எரிகோர் போறதுக்கு அந்த காலாதிசு போறதுக்கு போகணும். தண்ணி அது அறுப்பு காலத்தில் யோர் தான் கரபுரண்டு ஓடும் அப்படின்னு எழுதிக்குது. எக்கச்சக்கம் தண்ணி கொட்டி வருது. நீ ஒன்றும் செய்யாத, ஆசாரியனை முன்னால் அனுப்பு, அவன் போய் ஆற்றுல காலை வைக்கட்டும், அப்புறம் நடக்கிறத பாரு அப்படின்னார். ஏன் சாமி தண்ணி ஆற்று அடிச்சு போயிடும் சாமி, அது என்ன என்ன சரிங்க, நீ காலை வை மேன், புதிய பாதை அறியாத பாதை, நீ காலை வை மேன், நீ காலை வை புள்ள, நீ காலை வை, காலை வச்சியானால் வர தண்ணி நிற்கும். ரெண்டு மணி சோறுமா நின்று நின்று போச்சு, தண்ணி நின்று போச்சு அப்படியே.
ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலானதை செவ்வையாக்குவேன். இந்த நேஷனல் ஹைவேஸ் ஒன்று போட்டுட்டு இந்த அதுக்கு பேரே சுங்கச்சாவடி, அது பேரே சாவடிக்கிறது, மக்கள் போகிற வர மக்களை சாவடிக்கிறது, அது பேரே சாவடி, அது பேர் தான். அது எப்படி சாம்பார் தமிழில் சாவடி பேரே சுங்கச்சாவடி. 30 கிலோமீட்டருக்கு கப்பம் கட்டணும், 30 ரூபாய், 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, எதுக்கு? என் ஊர், என் அரசன் ஜனன், நான் தான் இந்த ஊர் ராஜா, இந்த ஊர் ராஜா நான், எனக்கு தான் ரோடு போடுறேன், நான் எனக்கு கப்பம் கட்டுறான்றான். நான் ராஜாவோ கூலிகாரனா? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொன்னாங்க இல்லையா, நான் இந்த ரெண்டு மன்னர். நுங்கம்பக்கத்தில் பைக்கில் போயிட்டு இருக்கிறேன், ஹபீபுல்லா ரோடு வந்துட்டு ஜாயின் ஆகுது இந்த நார்த் உஸ்மான் ரோட்டில். சண்டனா ஒரு வேலை, ஒரு 2-4 பேர் வந்தாங்க, ஒயிட் ஷர்ட் போட்டவங்க, ஸ்லாக் ஷர்ட் போட்டவங்க, பிளாக் பேண்ட்டு, நில் நில் அப்படின்னாங்க. பைக் நிறுத்தேன், என்னென்ன தலைவர் வர்றாங்க அப்படின்னாங்க. நான் இந்த நாட்டு மண் அறியான்னு நான் சிரித்தேன், இல்லை தலைவர் வர்றேன் சார் அப்புறம் சார். ஆ, என்ன தலைவர்? நம்ம தலைவர் தான். சரி போட்டு போங்க, வாழ்க. என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு உழைக்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், நமக்கு உழைக்கிறதுக்கு ஓட்டை வாங்கிட்டு ஏறி மிதிக்கிறானுங்க. அப்புறமா நாங்கள் தான் பாஸ், உள்ளே வந்து பார்க்கக்கூடாது. அந்த நேஷனல் ஹைவேல குண்டும் குழியுமா இருக்குது ரோடு. கோர்ட்டே பார்த்துட்டு காசு வாங்காடான்னு இருந்துச்சு, பாதி காசு வாங்கினா போதும் வாங்காத அப்படின்னு இருந்துச்சு. சொன்ன பிறகு கூட முடிச்சு காசை வாங்கிட்டு இருந்தான், திருப்பி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் என்ன அவன் சொன்னான், கோர்ட் ஆர்டர் எங்களுக்கு வரல, இன்னும் வந்த பிறகு குறைக்கிறேன் அப்படின்றானுங்க. ஏமாத்துக்கார பைய ஊர், ஏமாத்துக்கார பைய ஊர். அதை கட்ட சொல்கிறாரு, ஏன்னா உன்னை புதிய வழியில் கொண்டு போகிறேன், ஏமா தங்கம், உன்னை புது வழியில் கொண்டு போகிறேன், அறியாத வழியில் கொண்டு போகிறேன், இருளை வெளிச்சமாக்குறேன், உன் பாதையை குண்டு குழி இல்லாமல் நல்ல சீரான பாதையாக்குறேன், ஜம்முன்னு கொண்டு போகிறேன் உன்னை. ஹலே லோயா. இது என்ன கட்ட சொல்கிறாரு, என்ன செய்ய போகிறாரு? அது சொல்லிட்டேன், நான் தான் திருப்பி ஆச்சு. பிரின்ஸுக்கு இது பண்ணுவார், நம்ம ஜாஸ்மீருக்கு இதை பண்ணுவார், அன்னமாரிக்கு இதை பண்ணுவார், மிரியத்துக்கு இதை பண்ணுவார், அந்த மாதிரி சொல்கிறது கிடையாதுங்க. ஒன்று தெரியும், இந்த கத்த சொல்லிட்டாரு, எப்பா நான் இருக்கிறேன், நான் உன்னை கூட்டி போகிறேன், புதிய வழியாக இருக்கும், பழக்கமில்லாத பாதையாக இருக்கும், ஆனால் நான் கூட வர்றதுனால இருளை வெளிச்சமாக்கிடுவேன், பாதையெல்லாம் செப்பனில் போட்டுருவேன், நீ தைரியமாக போகலாம். ஹாலே லோயா, ஹாலே லோயா, ஹாலே லோயா, ஹாலே லோயா, ஹாலே லோயா, ஹாலே லோயா. வெறும் வாக்கு நினைச்சு கூட, சும்மா பேச்சு சொல்ற நினைச்சு கூடாது, சும்மா சொன்னாரு இல்ல இல்ல, இது நான் செய்வேன். என்ன சொல்றாரு? Indeed, I will indeed do these things. இதை செய்வேன், நிஜமாவே செய்வேன். I will not forsake them. கைவிட மாட்டேன். மெசேஜ் பைபிள்ல வாசித்தேன், அது பிரமாதம். இதே வார்த்தை தான், அது இன்னும் கொஞ்சம் இஸ் என்ஹான்சிங் த அண்டர்ஸ்டாண்டிங். பட் I will take the hand of those who don't know the way. வழி தெரியாது இருக்கிற மக்களுக்கு 2020 கொரோனால மாட்டி வேலை இழந்து பணத்தை இழந்து எதிர்காலத்தை இழந்து என்ன செய்ய போறோம் தெரியாத அலையிற மக்களுக்கு கையை பிடிச்சி நான் கூட்டி போறேன், நான் கூட்டி போறேன். Who can see where they are going? போற வழி தெரியாம இருக்காங்க பாருங்க, அவங்கள நான் கூட்டி போறேன். I will be a personal guide to them. நானே தனியா, I am going to be their guide. அவங்களுக்கு என்ன ஒரு கைடு, வேற யாருக்கும் இல்லை, அவங்களுக்கு என்ன கைடு, இந்த பக்கம் வா, அந்த பக்கம் போ, இப்படி போ சொல்லிக் கொடுக்கறதுக்கு. I will be right there to show them what road to take. எந்த வழியில போறது என்பதை காண்பித்து கொடுக்க I'll be right there, அங்கே இருப்பேன். Make sure they don't fall into the ditch. பள்ளத்தில் விழாம பாத்துக்கிறதுக்கு நான் கூடவே நிற்பேன். போற வழி பள்ளம் நிறைய இருக்கலாம், குழி நிறைய இருக்கலாம், அதான் செப்பனிட்டு கூட சொல்கிறாருல, அதான் அந்த அர்த்தம். செப்பனிட்டு கொடுக்குறேன் குழியில் விழாமல் இருக்கிறதுக்காக, குழியில் விழாமல் இருக்கிறதுக்காக. கிறிஸ்தவ பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், எல்லாம் தெரிய வேண்டிய விஷயம் அது. சத்தியத்தின் வாழ்க்கையை கொடுத்த பிறகு அந்த சத்தியத்தை உண்மையாக இருப்பீங்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையை அழகாக கொண்டு போவார் இவர். நீங்கள் ஒன்று நீங்கள் நீங்கள் வந்து என்ன வயசாகுது என்ன பண்ணுறது, டோன்ட் வரி, கர்த்தரே தெரியாதுதான், அவர் தெரியும், அவர் தான் உங்களுக்கு படைச்சதே, அவர் தான் உங்களை சிருஷ்டித்தது, அவர் தான் உங்களுக்கு பேர் வைக்கும்போது பொங்கல் உங்களை நீங்கள் கருவில் உருவாகும் போது பார்த்துட்டு இருந்தே அவர் தான், அவர் தான். அவர் சொல்ல, எப்போ நான் கூட நிற்கிறேன், ஐ வில் ஷோ யூ த வே, ஐ வில் ஹெல்ப் யூ, நாட் ஐ வில் மேக் ஷுர் யூ டோன்ட் ஃபால் இன் டு த டிச்.
எந்த அந்த பள்ளத்தில் விழாதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன். They are the, these are the things I will be doing for them. இதை புதிய பாதையில் கொண்டு போகிறது, பழக்கமில்லாத பாதை கொண்டு போகிறது, நானே குழந்தை வழிகாட்டியாக இருக்கிறது, இருளை வெளிச்சமாக்குறது, கோணலானதை செவ்வையாக்குறது, நானே செய்வேன், நானே செய்வேன். Not leaving them for a minute. மெசேஜ் இல்லை, கைவிடாத இருப்பேன். என்ன அர்த்தமா? Not a minute I will leave them. ஒரு நிமிஷம் கூட அவளை விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் விட்டு விடாதபடிக்கு கூடவே இருப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எப்படி பண்ணுவார்? அவருக்கே வெளிச்சம். சொல்ல வேண்டியது என் வேலை. என்ன சொல்லணும்? இந்த மாதிரி நடத்த போகிறேன் சொல்லு மக்களுக்கு, அவ்வளோதான். எப்படி பண்ணுவார்? எந்த வழியில் கொண்டு போவார்? அவருக்குன்னே தனி வழி வச்சுக்கிறார், அவருக்குன்னே தனி வழி. த வே ஆண்டர் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். அவர் அவர் நடத்துகிற விதம், அவர் கொண்டு போகிற விதம் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த பைபிள் இப்போ பேச ஆரம்பித்தோம், டைம் பத்தாது. நம்ம ஆபிரகாமில் ஆரம்பித்து கடைசி யோவான்ஸ்தானம் வந்து பவுல் வரைக்கும் போனோம் அப்படின்னா டைமே பத்தாது, டைமே பத்தாது. இந்த மத்தேயு முதல்ல கொஞ்சம் அதிகாரத்தில் போ, முதல் அதிகாரத்தில் பாருங்கள். மத்திய முதல் அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிச்சு? மத்திய முதல் அதிகாரம், மத்திய முதல் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது யாருக்காக தெரியுமா? ஆபிரகாம், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான். ஞாபகம் இருக்குதா இல்லையா? எல்லாம் விசுவாசிகளே இல்லையா? வார்த்தையாலயமா இல்லையா? இப்போ புதுசாக பார்க்குறீங்க. மத்தேயு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் எப்படி? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அது எதுக்கு அங்கே போனாரு? இயேசுடைய தாய் யாரு? மரியாள். அவங்க புருஷன் யாரு? இன்னும் யோசேப்பு. என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை ஆச்சு? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணான்னு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க, ஒப்பாத விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு எக்கு தப்புல போய் கர்ப்பம் ஆகிட்டார். எக்கு தப்புல கர்ப்பம் ஆனோடனே ஆட்டா நல்ல பொண்ணு யோசனை, இது கர்ப்பம் நிற்கிறே, இது என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவர் யோசித்தார். சி சரிப்படாது. ஆனால் எதுக்கு ஊரெல்லாம் சொல்லணும்? கமுக்கமாக சத்தம் காட்டாமல் நமக்குள்ளே காது காது வச்ச மாதிரி தள்ளி விட்டலாம் யோசிச்சுட்டு இருந்தார். டப்புன்னு வந்தது ஒரு கனவு, தேவத்துக்கு வந்தார். நீதிமானாகிய யோசேப்பே பயப்படாத, அவள் வயிற்றில் உண்டாகுது, பரிசுத்தாவில் உண்டானதுட்டு அறிவுரை கொடுத்துட்டு போயிட்டார். அங்கே தானே ஆரம்பிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாக இயேசு வம்சவனோட லைனாக சொல்லிட்டு வர்றார் எல்லாத்தையுமே. எதுக்குன்றீங்க? புரியாத வழி, தெரியாத பாதை, தெரியாத பாதை எல்லாமே. நீங்கள் இந்த பழைய முழு படித்து பாருங்கள். ஆபிரகாமை கூப்பிட்ட நாள்லேருந்து இது வர்ற வரைக்கும் எங்கெல்லாமோ வாழ்க்கை போயிட்டு வரும். அரசாங்கத்திலிருந்து அரசாங்கம் கீழே விழுந்து அடிமையாக போய், அடிமையிலேருந்து கேவலப்பட்டு போய், அப்புறமா திரும்பி கைதிகளாக ஊருக்கு திரும்பி வந்து கஷ்டப்பட்டு கோயிலை கட்டி நிறைய பண்ணானுங்க. அந்த மாதிரி எவ்வளவோ நடந்துச்சு, எல்லாம் எதுக்காக? இயேசு வர்றதுக்காக. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் சொல்கிறேன், என்ன பிரச்சனை இது வரைக்கும், என்ன துன்பம், என்ன பலவீனம், என்ன எதிர்பார, என்ன நடந்தது எல்லாமே அவர் வந்து ஒரு புது வழியில் கொண்டு போகிறாரு உங்களை. நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு என்னடா இது, நம்ம அவ்வளோதான், நோனோ. அப்படின்னு இந்த ஆண்டவருக்கு இதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் ஆண்டவராக இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் புதிய காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல முறை இந்த 50 வருஷத்தில் டெட்டன் போயாச்சு. டெட்டன் முட்டு சந்து, அதுக்கு மேலே போகிற வழியே கிடையாது. அப்படி தான் போச்சு. முட்டு இன்னும் வழியே இல்லை. நினச்ச இடமெல்லாம் மேலேருந்து கை தூக்கி தூக்கி வழியை விட்டார். போ ஹல்லேலூயா. இன்னைக்கு நின்றுட்டுக்கிறோம், இன்னைக்கு நின்றுட்டுக்கிறோம், இன்னும் நிற்க போகிறோம். இந்த வருஷத்தில் இன்றைக்கி பார்க்குறத விட இன்னும் புதுசாக பார்க்க போகிறோம். என்ன புதுசாக பார்க்க போகிறோம்? நீங்களே பார்ப்பீங்க, வந்து நீங்களே பார்ப்பீங்க. ஏன் அவ புதிய நடத்த இருக்க? ஐ வில் டூ திஸ் திங், ஐ வில் மேக் டார்க்னஸ் லைட், இருளை வெளிச்சமாக்குவேன். ஐ வில் ஸ்மூத் அண்ட் த வே, பழி வழியை செவ்வையாக்குவேன். ஐ வில் டூ திஸ் திங்ஸ், ஐ வில் நெவர் ஃபர்சேக் தம், நாட் ஈவன் எ மினிட். ஒரு நிமிஷம் கூட விட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வருஷம் முழுக்கும் இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் எடுத்து முடிஞ்சால் ஒரு பேப்பரில் எழுதி கண்ணாடியில் ஒட்டி வச்சுங்க. எழுதி கண்ணாடியில் ஒட்டி வச்சு காலை தலை செய்யும் போதும் முகம் பார்க்கும் பொழுதும் இதை பாருங்கள். பார்த்து நடந்த புதிய வழிக்காக ஸ்தோத்திரங்கத்தாவே. அறியாத பாதையாக இருக்கலாம், என்னோட கைட் பண்ணுறதுக்காக கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கத்தாவே. என் பாதையை வெளிச்சமாகிறதுக்காக ஸ்தோத்திரம்.
என்னுடைய இரு என்னுடைய என்னுடைய கோணலான பாதையை செவ்வையாக்குவதுக்காக ஸ்தோத்திரம். கைவிட மழை சொல்லி சொன்னதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நில்லுங்க, அருமையான வழியை பார்ப்பீங்க. சேர்ந்து பார்ப்போம், நீங்களாம் சேர்ந்தே பார்ப்போம். நீங்கள் மட்டும் தனியாக பார்க்கறது, நான் மட்டும் தனியாக பார்க்க, நம்ம சேர்ந்தே பார்ப்போம், எல்லாமே சேர்ந்தே பார்ப்போம். ஆமே, இப்போ சேர்ந்து நிற்கலாமா எல்லாருமா? எஸ், பல சமயங்களில் நம்ம ஆத்திரப்பட்டு எதையாவது ஒன்று செய்து மாட்டிக்கிறோம் போயிட்டு. அப்படி மாட்டினாலும் கூட இந்த கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த கோணலானதை கூட செவ்வையாக்கி வேற வெளியே கொண்டு வந்துடுறாரு. ஹல்லேலூயா. அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே. அவர் கண்ணு வச்சிட்டாரு, அவர் கையை பிடிச்சிட்டாரு அப்படின்னா கையை விடுறதே கிடையாது. He'll never leave you. அப்படின்னா கையை பிடிச்சாத இந்த பிள்ளைகளை கூட்டிப்போம், ரோட்டை கூட்டிப்போம். 3 வயசு 4 வயசுக்கும்போது துள்ளுற வயசு, அது துள்ளுற வயசு கூட்டி போகும்போது அது கையை வந்துட்டு போக பார்க்கும், விட மாட்டோமே, இறுக்கி பிடிச்சிக்குவோம். இறுக்கி அது என்ன, அது என்ன எழுத்தாலும் சரி இறுக்கி பிடிச்சிக்குவோம். கத்துற அந்த மாதிரி பிடிச்சதா பிடிச்சே தான். ரூபன் செல்வராஜ் பிடிச்சது பிடிச்சே தான், எங்கேனாலும் போயிட்டு வாங்க, பிடிச்சது பிடிச்சே தான், மாற முடியாது எங்கே போனாலும். ஏன்னா அவர் பிடி அப்படி விருக்கமான பிடி. அவர் அவர் பிடிச்சாருன்னா கடைசியில் விடவே மாட்டார், நாட் ஈவன் மினிட். நமக்கு தெரியுது, நம்ம நினைக்கும் ஐயோ இந்த மாதிரி ஆச்சு. நோ நோ நோ, நெவர் எவர் சே ஐயோ. எல்லா நேரமும் ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஆல்வேஸ் ஹல்லேலூயா. அப்படிங்கும்போது என்ன கேட்டீங்கனால், இந்த கர்த்தர் எதுக்காக நமக்கு வந்து ரத்தத்தை சிந்தி சிலுவையில் உயிரை கொடுத்து மறு உயிரோடு எழுந்தாரோ அதை நிறைவேற்றுகிற கர்த்தர் இவர், நிறைவேற்றுகிற கர்த்தர் இவர். இன்னைக்கு ரேச்சல் வந்து இந்த பாட்டை பாடுவேன் நினைக்கவே இல்லை நான். பிகாஸ் ஈ லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ, அந்த பாட்டு பாடுவாங்க நினைக்கவே இல்லை. பட் ஷி ப்ராட் தட் சாங் ஒண்டர்ஃபுல்லி. ஹி ஹோல்ஸ் அவர் ஃபியூச்சர். வழியை காமிக்கிற கர்த்தர் அவர், வழியை காமிக்கிற கர்த்தர் அவர். என்ன பண்ணுங்க, பேசாது அவர் கை பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டு அந்த மரம் கூட்டி போயிட்டே இருப்பார். வழி போக 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 இயேசு ஆண்டோட போகும்போது, இயேசுவோட போக போக மேலே தான் போவோமே தவிர கீழே போகவே மாட்டோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலே தான் போவீங்களே தவிர ஒருத்தர் கீழாக போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி காத்திர சோதனை பண்ணாமல் எல்லோருமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உமது சன்னிதானம் இருக்கும் இந்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2020 வெற்றிகரமாக முடித்து 2021 ஆரம்ப நேரத்திலே இளமையும் பொலிவும் நளினமும் சிங்காரமும் குறையாது இருக்கிற இந்த வேளையிலே எங்களை கொண்டு வந்து வைத்து ஏசாய 42:16 மூலமாக எங்களுக்கு நீ காண்பிக்கப் போகிற வழியை வார்த்தையாக சொல்லி இதை செய்வேன், செய்து முடிக்கிறவரை கைவிட மாட்டேன் என்று உறுதி கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. வந்த ஒவ்வொருவரையும், சகோதரர் சகோதரிகள், பெரியவர்கள் சிறியவர்கள், பிள்ளைகள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கின்றோம். இந்த புதிய ஆண்டு பிறந்ததோடு கூட ஒருவராகிலும் கொரோனாவுக்கு பயப்படாதவர்களாக, கொரோனா என்பது கடந்த காலம் என்று இருக்கும்படியாக ரட்சகா ஒவ்வொருவரையும் ரத்தம் சூழ்ந்து கொள்வதாக, ஒவ்வொருவரும் இங்கே நிற்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் தழும்புகளால் சுகமானவர்களாக விளங்குவார்களாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நடத்துவதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களை சமர்ப்பிக்கிறோம். தேவைகள் என்று பல இருந்தாலும் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற வேளையிலே எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லி வைத்து விட்டீரே கர்த்தாவே. நாங்கள் தீர்மானமும் பண்ணியிருக்கிறோமே, இந்த வருஷம் நாங்கள் உண்மைத்தான் முதலாவது பார்ப்போம் என்று சொல்லி அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. துதி கனம் மகிமை ஒருவருக்கே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களை முடிசூட்டி
நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னியின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்முடைய இருப்பதாக. ஆமென், ஆமென். நாம் வழக்கமாக பாடுகிற அந்த 20 முழுக்கும் பாடணும், 21 பாடிட்டே போவோம். வார்த்தை பனி போல இறங்குதே, ஆவி மழை போல பொழியுதே. வார்த்தை பனி போல இறங்குதே, ஆவி மழை போல பொழியுதே. மலைகள் கம்பீரிக்குமே, மரங்கள் ஆடி பாடுமே. மலைகள் கம்பீரிக்குமே, மரங்கள் ஆடி பாடுமே. வெற்றிகள் நம்மை சொல்லும், தேசமும் நமதாகும், லட்சங்கள் நாம் காணும் நாளல்லவோ. வெற்றிகள் நம்மை சொல்லும், தேசமும் நமதாகும், லட்சங்கள் நாம் காணும் நாளல்லவோ. தேவனி கிட்டியாகும் அற்புதம் நிறைவேறும் அதிசய நாளல்லவோ. தேவனி கிட்டியாகும் அற்புதம் நிறைவேறும் அதிசய நாளல்லவோ. வர காலம் மாற்றுதோ என்னை அழைக்கலாகுமோ, நடுவானில் மகளம் முழங்குமோ, நடுவானில் மகளம் முழங்குமோ. இம்மாறி இடி முழங்கி மழை பொழியும் நாள் வந்தது. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.